मालिनी नमो पंकज नेत्राय नमस्ते पंकजाग्रये सांद्रानंदावबोधात्मकं अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानं अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरु पवनपुरे हंत भाग्यं जनानां श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरणम् गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम् जय जय राम राम இன்னைக்கு ஆஞ்சநேயர் வர போறாரு இல்லையா ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இவர் சந்தோஷப்பட்டது எப்படின்னுட்டு கிஷ்கிந்தா காண்டத்துல பிரவேசம் பண்ண போறோம் அதனால ஆஞ்சநேயருக்கும் சொல்லணும் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷாந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் ஐந்திலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவிய அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் அந்த மாதிரி அவர் வந்து இன்னைக்கு ராமர் லட்சுமணன் சந்திப்பு நிகழ போறது அத இவர் எப்படி சொல்றாருன்னு அந்த 34வது தசகம் அன்னைக்கு முடிச்சோம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இதை சொல்ல வேண்டியிருந்தது வெள்ளிக்கிழமை என்ன பண்ணார் அவர் விலகிட்டு தன்னோட சகோதரிக்கு இடம் கொடுத்துட்டார் அம்பாளை பத்தி பேசிக்கோங்க இன்னைக்கு என்ன நடந்துக்கிறேன்னு அம்பாள் சும்மா இருப்பாளா சரி இன்னைக்கு என்ன பத்தி சொல்றது வேண்டாம் இன்னைக்கு உன்னோட வச்சுக்கோ இதுவும் ஆடி மாசம் தானே கர்க்கடை மாசம் எப்படி இருந்தாலும் ராமாயணம் படிக்கணுமே அதனால அன்னைக்கு நீ என்ன கொடுத்தியா இன்னைக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான் அதனால இன்னைக்கு இதை சொல்லிடலாம் அப்புறமா அதை எப்போ வருதோ அப்போ பாக்கிய பாத்துக்கலாம் இந்த ஆடி மாசம் முடியுற வரைக்கும் வெள்ளிக்கிழமை அம்பாள் இதை சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா சண்டே அன்னைக்கு இதை மாத்தி சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாக்கலாம் பகவானோட சித்தம் எப்படி வருதோ அப்படி இன்னைக்கு இந்த 34வதுல 10வது ஸ்லோகம் பூயஸ்தன்மீம் விசின்வன் அகிருத தசமுகா அப்படின்னு 34வது தசகத்தை முடிக்கிறார் 34வது தசகம் முடியும் போது சீதையை தேடின்னு வரும்போது ஜட்டாயுவை பார்த்து ஜட்டாயு என்ன சொல்றதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஜட்டாயுவோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு மோட்சம் கொடுக்குறார் அது ஜட்டாயு மோட்சம் ஆனதுக்கு அப்புறம் சபரியை பார்க்க சொல்லி சபரியை தேடி கபந்தனுக்கு வதம் பண்ற கபந்தன் வந்து சபரியை பார்த்து சுக்ரீவன் கிட்ட போகணும்னு சொல்றான் சபரியை பார்க்க வர அந்த சபரி பிரேக்ஷிய அந்த ரெண்டு பதத்துக்குள்ள சபரி சரித்திரம் ஃபுல்லா அதை வச்சிருக்காரு அதை சொல்லிட்டோம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் பம்பா நதிக்கரையில தேடிட்டே வர ரெண்டு பேரும் அந்த வில்லு தோல்ல போட்டு இப்படியே மரத்தெல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாத்தையும் தேடி அவ வந்துட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டுருந்தப்போ சம்பிராப்தா வாயு சோனும் வாத்த சோனும் யாரு நம்ம ஹனுமார் நம்ம ஹனுமார் கிடைச்சிட்டாரு வாழ்க்கு அது வெறுமை கிடைச்சு பிராப்தா சொல்லல சம்பிராப்தா பாருங்க அது பாருங்க ஹனுமார் வந்துட்டா இனிமேல் அவ்வளவுதான் இனிமேல் ஹி டேக்ஸ் ஓவர் ராமருக்கு இனிமேல் கஷ்டம் யோசனை கவலை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவர் பார்த்துருந்தவர் வந்துட்டாராம் சம்பிராப்தா வாத்த சோனும் அவரை பார்த்த உடனே என்ன ஆச்சுக்கு பிரஷ முதித்தமனாகா முதித்தமனாகனா சந்தோஷமா சந்தோஷப்பட்டார் சந்தோஷம் எப்படி பிரஷ முதித்தமனாக ரொம்ப சந்தோஷப்பட்டார் எப்படி சந்தோஷப்பட்டார் ஏன் அவரை பார்த்தது அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு இல்லையா இவர் சொல்லிட்டார் அவர் வந்த விதம் அவர் பேசின விதம் அவர் எப்படி கன்வே பண்ணாருங்கிறது இவளுக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடிச்சுன்னு சொல்றது அதெல்லாம் ரொம்ப அழகா வால்மீகி ராமாயணத்துல கிருஷ்ணா கண்டத்துல இருக்கு அது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னால போலாம் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் பாகிவா தாலியேஷன் நிறுத்திருக்க அடுத்த ஸ்லோகம் ஆரம்பம் இது பண்ணும் போது இவர் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கப்புறம் இவர் என்ன வேணுமோ அதை அடுத்த ஸ்டெப் அவர் எடுத்துக்கிறார் அவர் அழிச்சுட்டு சுக்ரீவன் கிட்ட போறது சக்கியம் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறமா அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறது அந்த அக்னி சாட்சியா அவளுக்கு இது மைத்ரி இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ ரெண்டு பேருக்கும் அந்த சக்கியம் பண்ணி வைக்கிறார் அதுக்கப்புறமா அப்புறமா சுக்ரீவனுக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது
சம்சயா இருக்கும். ஆனா அவன் வாங்கினாடி அவனுக்கு தெரியும், அவன் ஓடின ஓட்டம் அவனுக்கு தெரியும். சோ அதெல்லாம் அதுல வரும். அதுல வாலிக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு அவன் பண்ணின டெஸ்ட் எல்லாம் சொல்லி அப்புறமா வாலி வந்து சுக்ரீவனை இது பண்ண ட்ரை பண்ணதுக்காக வாலி வதம் அந்த இதெல்லாத்தையும் அதையும் முடிச்சுடுறாரு அடுத்த ஸ்லோகத்துல. அப்புறம் மழைக்காலம் ஃபுல்லா அந்த குகையில அங்க இருக்கார். மதங்காசிரமத்துக்கிட்ட கடைசியில அந்த இது இருக்கோலையும் குகை இருக்கோலையும் அதுகிட்ட அவர் இருக்காருங்கிற வரைக்கும் அந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். அத்தனை விஷயங்களும் அவர் ஒரு ஸ்லோகத்துல இப்படி சொல்லிட்டுதான், நம்ம அப்படி சொல்ல முடியாது. இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்படி பாக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ நம்ம சுக்ரீவ சக்கியம் பண்றதுக்கு முன்னாடி ஹனுமார் வர்றாரு இல்லையா, அதை டீட்டெயில்டா பாக்கணும் அப்படின்னு கொஞ்சமான அதை பாக்கணும்ன்ற ஆசை. ஹனுமார் இந்த பம்பா நதிக்கரையில இவர் தேடி வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. மரங்கள் உச்சியில அப்படி பாக்குறார். பம்பா நதிக்கரையிலேயே நடந்து அந்த காட்டுல அப்படி வந்துருக்கச்சு இந்த மலை உச்சியில உட்காந்துருக்கா இல்லையா. சுக்ரீவன் மலையிலேருந்து பார்க்கும்போது யாரோ ரெண்டு வீரர்கள் வில்லு அம்பெல்லாம் கையில வச்சுட்டு கம்பீரமா நடந்து வராளே அப்படின்னு பாக்குறான். அவனோட கூட நாலு பேர் உட்காந்துருப்பா இல்லையா, அவன் மந்திரிகள் நாலு பேர் ஹனுமாரும் ஒருத்தர். அங்க உட்காந்து பார்த்த உடனே இவனுக்கு உடனே கொலை நடக்க வந்துடுறது. ஜெய்யோ வாலி யாரையோ அமைச்சிருக்கான் என்ன கொல்றதுக்கு, அவன் வந்து வில்லு அம்பெல்லாம் வச்சுன்னு என்ன கொல்றதுக்கோசம் வந்துட்டு இருக்கான்னு ஓடல அங்கே இருந்து அப்படிங்கிறான். அவன் குதிக்கிறான்னு உடனே இந்த குரங்கு புத்தி தானே, ஒண்ணு குதிச்சா எல்லாம் குதிக்கும் இல்லையா, வரிசையெல்லாம் குதிச்சு இந்த மலையில இருந்து வேற எங்கேயான ஓடலான்னு போது ஹனுமா சொல்றார். சுக்ரீவ ராஜா மகாராஜாங்கிறார் சொல்ல, நான் இருக்க இடமெல்லாம் திண்டாது இருக்கேன், என்ன மகாராஜா மகாராஜான்னு ஏன் கூப்பிடுற அப்படின்னு கேட்பேன். நீ மகாராஜா தான், நீ மகாராஜாவாக போற, அதனால நான் அப்படிதான் கூப்பிடுவேன், நீ நினைச்சுக்கோ நீ மகாராஜான்னு சொல்லிட்டு. மகாராஜாவா இருக்கதான் எல்லாரையும் கட்டி காக்கணும், பயப்படலாமா, உனக்கு இங்க சேஃபான இடம் இதுதானே, இந்த இடத்துக்கு வாலி வர முடியாது. ஒன்னும் வாலி எப்போ இங்க வர முடியாதுன்னு நீ பத்திரமா இங்க தங்கியிருக்கியோ, அப்ப இந்த இடத்த விட்டு குதிச்சு வேற இடத்துக்கு ஏன் போற, அதனால அவ அனுப்பிச்சது வாலி அனுப்பிச்சு உன கொல்ல வந்திருக்கான் நீ ஏன் நினைச்சுக்கிற, நம்ம பிரிசப்ஷன் எல்லாம் ரொம்ப அப்படி நெகட்டிவ் எல்லாம் பண்ணக்கூடாது, நாமளே எல்லாம் தீர்மானம் பண்ணிடுவ கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் தைரியமா இருக்கோ, இது ஏன் இது வாலி வந்து அனுப்பிச்சிருக்கான்னு நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க, இவ வந்து வாலி மூலமா அனுப்பப்படாதவாளும் இருக்கலாம் இல்லையா, இவாள நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சுன்னு நம்ம பப்பா சேர்த்துண்டு, இவாளால நம்ம வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், நமக்கு ஒரு தைரியம் கிடைச்சது அப்படின்னு நம்ம ஏன் நினைச்சு கூடாது, இது நமக்கு ஆதாயம் நம்ம பண்ணிக்கலாமே அப்படிங்கிற, உனக்கு நெகட்டிவா தோன்றது கூட நீ பாசிட்டிவா பண்ணிக்க முடியும்னு காமிக்கிறது ஹனுமான். அவரோட குணம் அதெல்லாம் இதுல தெரியுது, அதெல்லாம் சொல்லி வர ரெண்டு பேரும் பேசணும், அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. அப்படியா அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நீ என்ன பண்ணு, நீ வேஷத்தை மாத்தின்னு அனுப்போ, அவ கிட்ட போய் அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ, ஏன் இங்க வந்திருக்கான்னு பாரு, எப்படி அவா இதனால இந்த இடத்துக்கு வந்து இப்படி எல்லாம் பாத்துன்னு இருக்கா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு அவளோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவ நெஜம் சொல்றாளா போய் சொல்றாளா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கோ, எல்லாம் கண்டுபிடிச்சுன்னு வந்து எனக்கு சொல்லு அப்படிங்கிற. ஹனுமாரும் அதான காத்துட்டு இருக்க, ஏதோ போய் பாக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே தைரியமா இங்க உட்காருங்கோ, பயப்படவே வேண்டாம், நான் போய் கேட்டு அப்படின்னு. பிராமண பிரம்மச்சாரி வேஷம் பிக்ஷு ரூபம்னு இருக்கு. பிக்ஷு ரூபம்ங்கிறவ சில பேர் சன்னியாசி வேஷம்னு சொல்லுவா, சன்னியாசியா போகல, பிக்ஷு ரூபம்னா பிரம்மச்சாரியா பிராமண பிரம்மச்சாரி வேஷத்துல தான் போறார். ஏன்னா போன உடனே அவளுக்கு ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணார், சன்னியாசி நமஸ்காரம் பண்ண மாட்டேன், அதனால பிக்ஷு ரூபம்ங்கிறதுக்கு பிராமண பிரம்மச்சாரிங்கிற பத அந்த இதுதான் சரியா வருது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இங்க சொல்ற அவகிட்ட வந்துடுற கிடுகிடுகிடுன்னு அங்க இவ ரெண்டு பேரும் இது பண்ணிச்சு, அவர் முதல்ல கிடுகிடுன்னு பேச ஆரம்பிக்கிறார். வந்த உடனே அவகிட்ட பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஒரு பிரியம் வருது. ராமரதான் அவருக்கு இஷ்ட தெய்வம் இல்லையா, அவருக்கு நேர்ல பாக்குற சமயம் இப்ப வந்திருக்கு. அவரை பார்த்த உடனே என்னமோ ஒரு பிரியம், சொல்ல ஒண்ணாத ஒரு பிரேம. அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் தேவரிஷி, அந்த ஸ்லோகங்கள் ரெண்டு மூணு ஸ்லோகம் படிச்சு விடுறேன், எனக்கு படிக்காம போக முடியல அவ்வளவு அழகா இருக்கு. ராஜர்ஷி தேவ பிரதிமோ தாபசௌ சம்சிதௌ விரதௌ தேசம் கதம் இமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினோ தாசயந்தோ மிருககணான் அன்யாம்ச வனச்சாரிணா பம்பா தீரருகான் ருக்ஷான் பிக்ஷுமானோ சமந்ததா. ரெண்டு பேரும் ராஜகுமாரா தேவ தேவத்தைகள் மாதிரி இருக்கு, அபூர்வமான தேஜஸ் இருக்கு, பம்பக்கரையில் இருக்கிற மரத்தெல்லாம் வேற மர உச்சியில பார்த்தேன் தேடின் வரையில, என்ன சமாச்சாரம், என்ன மாதிரி விரத அனுஷ்டானம் பண்ற மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா, இந்த தேசத்துக்கு என்ன காரியமா நீங்க போய் வந்திருக்கேன், உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப தேஜஸ்வியா இருக்கேன், சிம்மம் மாதிரி பார்வை, கம்பீரமான பார்வை, நடை, அதெல்லாம் பார்த்தாலே எல்லாருடைய மனசையும் அப்படியே இழுக்கல. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, எங்க கண்டிப்பா எங்கேயும் தேவலோகத்துல இருந்து வைகுண்டத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரிதான் இருக்கேன் உங்களை பார்த்தா அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கீளே, உங்களோட ஒளி அப்படியே ஜொலிக்கிறது இங்கெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கேன், இந்த மலையே ஜொலிக்கிறது, இந்த ஜலமே பிரகாசமா எடுத்து நீங்க வந்த உடனே ராஜகுமார மாதிரி இருக்கேன், ஆனா தாபச வேஷத்துல இருக்கேன், என்ன காரணம்னு தெரியல, சாதாரணமா நீங்க இப்படி எல்லாம் நடக்கிறவா இல்ல, உங்க கையெல்லாம் பார்த்தா உருண்டு திரண்டு அந்த புஜத்துல
பராக்கிரமசாலிகள்லாம் தெரியுது. ஏதோ ராஜகுமாரா தான் நீங்க, ஏதோ காரணத்துக்காக இங்க வந்திருக்கு. எல்லா போஷணங்களும் போட்டு அத்தனை நன்னா இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கிற கை ஒண்ணுமே இல்லாம இப்படி இருக்கு. அதனால நீங்க இந்த பூமி பூரா காக்க வேண்டியவா, நீங்க பாதுகாக்க வேண்டிய ராஜாக்கள் தான் நீங்க, சக்கரவர்த்தியா இருக்க வேண்டியவன். ஏன் இப்படி நடந்துன்னு இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்லாம் கேக்குற, அதெல்லாம் சொல்லிட்டு மேல மேல சொல்லிட்டே இருக்க. பதில் இன்னும் சொல்லலைன்னா இவர் பேசிட்டே இருக்க, இவர் பேசி நிறுத்தினாலதானே அவ பதில் சொல்ல முடியும். அத சொல்ற ரொம்ப அந்த உங்க கத்தி இதெல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப எல்லாரும் பயந்து போயிடுவான். அந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரியலையே, இங்க வந்திருக்கீங்களே, என்ன காரணமா இங்க வந்திருக்கீள் அப்படின்னு கேக்குற. அவன் ஒன்னும் சொல்லல, உடனே சொல்ற, ஏவம் மாம் பரிபாஷத்தம் கஸ்மாத் நான் அபிபாஷத்தா, நான் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே வாய்த்தே சொல்ல மாட்டேங்கிற எனக்கு அப்படின்னு கேக்குற. அப்புறம் தோன்றது இருக்கு, ஓஹோ நம்ம பேச புரோட்டோகால் இல்ல, இது நம்ம பேசும்போது நம்ம யாருன்னு அவளுக்கு சொல்லணும் இல்லையா, நான் யாருன்னு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் அவ யாரும் கேட்கணும். போன் வந்ததுனா கூட ஹலோ அப்படி நாம தானே முதல்ல சொல்றோம் அவ பேசுறதுக்கு முன்னாடி. அது போல நாம முதல்ல சொல்லணும் இல்லையா நம்ம யாருன்னு, சாதாரணமாக நான் பர்சன் சோ ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி நான் யாருன்னு சொல்லவே இல்லை, அதனாலதான் அவ பேசுறியோன்னு நினைச்சுட்டு சொல்ற. நல்ல ஒரு தர்மாத்மா வீரன், ஒரு வானர யூதுபரான சுக்ரீவன் ஒருத்தர் இருக்க, அவரோட அண்ணானால துரத்தப்பட்டு மனசு நொந்து போய் துக்கிட்டா ஜகத்து பிரமதி அப்படி ஜகத் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கார். அந்த வானர முக்கியானாம் ராஜ்யா மகாத்மா அந்த சுக்ரீவன் அவர் என்ன அனுப்பிச்சார், நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்க, என் பேர் ஹனுமான், நான் வானரன், நான் இங்க அவரோட அவர் என்ன வந்து உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உங்களோட சக்கியம் வேணும்னு ஆசைப்படுறார், அதனால வாயு புத்திரனான என்ன, என் பேர் ஹனுமான், நான் நினைச்சு பண்ண ரூபம் எடுத்துப்பேன், சுக்ரீவருக்கு நன்மை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து இந்த விஷயம் போட்டுட்டு நீ யாருன்னு பாக்குறதுக்கு வந்தேன், ரிஷிமுக பருவத்துல இங்க வந்திருக்கேன், எப்படி வேணா போவேன், நான் வந்து அவரோட மந்திரி, என்னோட பேர் ஹனுமான் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது சொல்லிட்டு கை கூப்பி நிக்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொல்ற, அத்தனையும் சொல்லி முடிச்சு இப்ப கேட்ட உடனே, ஏவ முக்துவாது ஹனுமான் தௌ வீரௌ ராமலக்ஷ்மணௌ வாக்கியஜ்ஞௌ வாக்கிய குஷலஹ புனர் ந உவாச கிஞ்சன, இப்படி சொல்லிட்டோ அவருக்கு டைட்டில் கொடுக்குறாரு இவர் வால்மீகி, வாக்கிய குஷலஹா வாக்கியஜ்ஞா, அதாவது வாக்கியஜ்ஞானா தான் என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும், எல்லாரும் பேசுவோம் இல்லையா, ஆனா என்ன பேசுறோம் நமக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாத அவளுக்கும் அப்படி இல்லை, வாக்கியஜ்ஞா நல்லா பேசுறது தெரிஞ்சிருந்து இதுதான் பேசணும் இப்படிதான் பேசணும் தெரிஞ்சுட்டு பேசுற. அப்புறம் அதை எப்படி பேசுற, வளரல சரளமா பேசுற, வாக்கிய குஷலா எக்ஸ்பர்டைஸ் இருக்கு எல்லாத்துலயும் அவருக்கு, அவர் என்ன சொன்னா அப்படி படிச்சுன்னு அவர் சொல்றது அதுக்கப்புறம் சந்தேகமே வராது, அந்த மாதிரி கிளியரா சொல்லி அப்படி பேசுற வாக்கிய குஷல, அந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சவரான அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் இது சொன்ன உடனே வேற ஒண்ணும் சொல்லல. இப்போ இவர் இப்ப இவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்ன உடனே பதில் சொல்ல வேண்டியது அவ இல்லையா, இவ்வளவுதான் இவர் சொல்றத ஹனுமான் பேசுறத ரசிச்சு கேக்குறாரு, ராமன் ரசிக்கன் இல்லையா, பகவான் ரசிகன் இல்லையா, இவர் பேசுறது அப்படியே இவர் பார்த்துட்டு இருக்காரு, என்ன அழகா பேசுறான் என்ன அழகா பேசுறான் அப்படியே ரொம்ப சந்தோஷம் உள்ளத்துல. அது சொல்றாரு லக்ஷ்மணரை பார்த்துட்டோ, ஏதச்சுத்வா வஜஸ்தஸ்ய ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத், லக்ஷ்மணரை பார்த்து சொல்ற, பிரஹிஷ்டவதனகா மனசு அப்படியே சந்தோஷப்பட்டு மூஞ்சி மலர்ந்து போயிட்டான் அவர் பேச்சு கேட்ட உடனே. இவருக்கு ஸ்ரீமான் பிராதரம் பாஸ்வதஸ்திதம், பக்கத்துல இருக்கிற தன்னோட தம்பியான லக்ஷ்மணனை பார்த்துட்டு அழகா சொல்ற, லக்ஷ்மணா பாத்தியா மகாத்மா சுக்ரீவனோட மந்திரின்னு இவ சொல்றான், அங்கே இது வந்திருக்கான், சுக்ரீவனையே நம்ம எதிர்பார்த்து அவனை பார்க்கணும் அவனை தேடிட்டு போகணும்னு நம்ம வந்திருக்கோம், அந்த சுக்ரீவனே அனுப்பிச்சு அவன் மந்திரியே சொல்லிட்டு அவனே நம்ம கிட்ட வந்திருக்கான் பாத்தியா. லக்ஷ்மணா என்ன அழகா பேசுறான் அவன், இவ பேசுறது கவனிச்சியோ, எத்தனை என்ன பேசுறான் கேட்டியா, எந்த சாமர்த்தியமா பேசுறான், அதாவது மனசுல ஸ்னேகம், மனசுல ஒரு ஸ்னேகம் இல்லட்டா இப்படி பேச முடியாது, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுவார் இல்லையா, உள்ளும் அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உருவக் கண்டு எல்லாமே வேண்டும்னு சொன்னார் இல்லையா, அதனால அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசலவன், உள்ள எனக்கு என்ன இருக்கோ அதைதான் பேசுறான், அதனால சத்தியமா பேசுறான்னு தெரியுது. உங்க பேசுறது இவர் கவனிச்சுக்கிறது பாருங்க, அவர் பேசுறது அழகா, அதை இவர் புரிஞ்சிருந்தது அழகா, புரிஞ்சிட்டு லக்ஷ்மணருக்கு சொன்னது அழகா, அதுக்கப்புறம் என்னென்ன இவர் சொல்றான்னு இவர் சொல்ற அழகை பார்ப்போம் இங்க அப்படின்னு சொல்றச்சு, அவர் சுக்ரீவையே எதிர்பார்த்ததுக்கு நம்ம கிட்ட அவன் வந்திருக்கானே, லக்ஷ்மணா என்ன அழகா, மதுரைகி வாக்கேகி வாக்மீஜம் ஸ்னேகயுக்தம் சுக்ரீவ சச்சிவம் கபிம், இவ்வளவு அழகா வந்திருக்கா அபிபாஷஸ்வர், சுக்ரீவ் அவன் மந்திரி அனுப்பிச்சிருக்கான், நீதான் எனக்கு மந்திரி எல்லாம், அவன் என்ன அழகா பேசினான், இப்போ அவன் எத்தனை அழகா பேசினோ அத்தனை அழகா நீயும் பேசுவ, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் ரசிக்கணும் அப்படின்னு மனசுல நீ பேசு அப்படிங்கிற,
இன்னத்துல பேச விடவே மாட்டான் சில பேர். தாங்க பேச ஆரம்பிச்சா மயக்க பிடிச்சிட்டு அவ்வளவுதான், தாங்களே பேசிட்டு இருப்பா, இன்னத்துல பேசவே விட மாட்டான். இவர் அப்படி இல்ல, அவரும் அழகா பேசுற, இவர் எத்தனை அழகா பேசுவார்னு அவருக்கும் தெரியட்டும் இவருக்கும் தெரியட்டும், நாம ரசிக்கலாம் அப்படின்னு விலையின்றி இவரை பேச சொல்ற. அது சொல்லும் போது நீயே பதில் சொல்லு. ஏன்னா இவர் ஹனுமான் பேசுறதுல இவர் என்னெல்லாம் கவனிச்சிருக்காருனாக்கா, நன்றுவேத வினீத்தசிய அயோஜுர் வேத தாரினா நாசாம வேத விதுஷா சக்கியம் ஏவம் பிரபாஷிதம். இவன் பேசுறது கேட்டியானா, இவன் ரிக்வேதத்துல பாண்டித்யம் பெற்றவன், ரொம்ப அழகா ரிக்வேதம் படிச்சிருக்கணும், ரொம்ப அழகா சாமவேதம் தெரிஞ்சிருக்கணும், யஜுர்வேதத்திலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அதனாலதான் இப்படி பேசுறான். அப்படி அதெல்லாம் நன்னா அப்படி படிச்சுக்கலாம் இப்படி பேச முடியாதுங்கிற. இப்படி ரிக் அப்படின்னா சின்ன சின்ன இது, அக்னிமேலே புரோஹிதம் அப்படின்னு வரும், அந்த மாதிரி குட்டி குட்டியா தான் இருக்கு பேர் இருக்கு. அந்த மாதிரி வேத மந்திரங்கள் இவன் பேசுறது சென்டென்ஸ் பெரிய சென்டென்ஸ், இங்கேயிருந்து ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் நீளக எட்டு பக்கம் போற மாதிரி பேசல, டக்கு 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 டக்குன்னு ஒரு சென்டென்ஸ் குட்டி குட்டியா சொல்லி அது சொல்றதுல அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பெருசா காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ் எல்லாம் போட்டு பேச மாட்டான், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் தான், ஆனா கரெக்டா குட்டி குட்டியா பேசணும், அந்த மாதிரி பேசுறாரு. சோ ரிக்வேதம் என்ன படிச்சுக்கணும், அது பாருப்போம். அவர் பேசுறத வச்சு இவர் தெரிஞ்சுக்கிறார், இவருக்கு தெரியாதுங்கிறது அது இல்ல, ராமனோட கேரக்டர் பாத்துட்டு சொன்னா அவர் என்னெல்லாம் கவனிச்சு சொல்றாரு பாருங்க, நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற. அதனால ரிக்வேதம் படிச்சிருக்கணும், யஜுர்வேதத்துல நல்ல பயிற்சி இருக்கணும், அதனாலதான் எப்படி எந்த முறையா பேசணும், எதாவது எப்படி பண்ணணும்னு யஜுர்வேதம் சொல்லி கொடுக்கும் இல்லையா, எந்த மெத்தடிக்கல பேசணும் அப்படிங்கறது அது இருக்கு, அதெல்லாம் சொல்ற. அப்புறம் சாமவேதம் வந்து மியூசிக்கலா இருக்கும், இவன் குரலே இனிமையா இருக்கு, இவர் பேசுறதே நல்ல அழகான மியூசிக் மாதிரி இருக்கு. சில பேர் பேசினா தூக்கம் வந்துடும், இவர் பேசினா தூக்கம் வரல, இனிமையா இருக்கு, கேட்கலாம் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால அதுவும் தெரிஞ்சிருக்கணும், இவன் அப்படியெல்லாம் பயிற்சி இல்லைன்னா இவன் மாதிரி இப்படி பேச முடியாது, என்ன அழகா பேசுறான். அதனால நீங்க வேதம் படிச்சிருக்கணும், யஜுர்வேதம் படிச்சிருக்கணும், சாமவேதமும் படிச்சிருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம், நிறைய கஷ்டமான வியாக்கரணங்கள்லாம் நிறைய படிச்சிருப்பான். அந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிராமர், வியாக்கரணம், வியாக்கரணம்னா கிராமர், எனி லாங்குவேஜ் ஒரு நல்லா பேசணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் கொஞ்சமான கிராமர் சென்ஸ் இருக்கணும். இப்ப சம்ஸ்கிருதம்னாலே எல்லாரும் ஏன் பயப்படுறா கிராமர் கஷ்டமோன்னு, இல்லவே இல்லை, சம்ஸ்கிருத கிராமர் கஷ்டமே இல்லை, அதுதான் ஈஸின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசுறதெல்லாம் ரொம்ப சுலபம், இது இப்படி இப்படிதான் அப்படின்னு கட்டு கட்டு கட்டுன்னு வரும். அந்த மாதிரி புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜ் காம்ப்ளிகேட்டடா இருக்காது, பேசுறது சுலபமா இருக்கும். இவர் பேசுற விதத்துல ஒரு வார்த்தை சொல்றதுக்கோ ஒரு சென்டென்ஸ் சொல்றதுக்கோ தடுமாறவே இல்லை, பார்த்தேடோ கொஞ்சம் கூட தடுமாற்றமே இல்லாம பேசுற. இப்போ நமக்கு வந்து புதுசா ஒரு பாஷை கத்துக்கிறோம்னாக்க நம்ம யூஸ் இட் வேர்ட் தெரியும், அதை எப்படி பிரயோகம் பண்றதுன்னு தெரியாது. அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த பாஷ நமக்கு கொஞ்சம் தெரியணும்னாக்க அந்த கிராமர் எல்லாம் நல்லா வரணும், அப்பதான் இதோட இது சொல்லணும். ஓ இங்கிலீஷ்ல வந்து நம்ம சொல்றோம், ஹி அப்படின்னா கோஸ் அப்படிங்கிறோம், தே அப்படின்னா கோங்கிறோம், ஆனா ஹீங்கிறது சிங்குலர், கோஸ்ன்னு சொல்லும்போது எஸ் எல்லாம் சேர்த்தா ப்ளூரல் ஆடா மாதிரி இருக்கு இல்லையா, ஆனா தேன்னு சொல்லும் போது ப்ளூரலா இருக்கு, ப்ளூரலா இருக்கு, ஆனா கோ அப்படின்னு சிங்கிள் இதுவா சொல்றேன், அது கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப சம்ஸ்கிருத்ல அப்படி இல்லை, ஒத்தன் போனான், ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் போனார்கள்ங்கிறதுக்கே பதம் இருக்கு, மூணு பேர்னா போனார்கள் அப்படிதான் இருக்கு. அதனால அதை பார்த்தே அது ரெண்டு பேரா மூணு பேரா ஒத்தரா எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிச்சு விடலாம். அதே மாதிரி அது ஆண்பாலா பெண்பாலா ஜெண்டர் கண்டுபிடிச்சு விடலாம், ஏன்னா அவா சொல்றதுக்கு இப்படி இவா சொல்றதுக்கு இப்படின்னு அந்த மாதிரி சொல்றதுக்கு பிரயோகங்கள் உண்டு. அது போல அது சொல்ற விதத்திலயே நீ கண்டுபிடிச்சு விடலாம். இப்ப தாசரதி அப்படின்னு சொன்னோம்னா தசரதனோட பிள்ளை தாசரதி அப்படின்னா பிராமரை பார்த்த உடனே இவர் வந்து தாசரதின்னு சொன்னா இவரோட அப்பா பேர் தசரதன், அது கூட நமக்கு தெரியும். இங்கிலீஷ்ல எல்லாம் வேற லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, இவன் அப்பா பேரு தசரதன்னு சொன்னதான் தெரியும் இல்லையா. சம்ஸ்கிருத்ல அந்த ஒரு பியூட்டி இருக்கு, அது கிராமர் இவர் நல்லா படிச்சு வியாக்கரணத்துல அத்துப்படி இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்றாரு. எத்தனை அழகா பேசுறார், நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம், அது நிறைய கேட்டிருக்கணும், நிறைய எல்லா விதமான வியாக்கரணங்களும் படிச்சிருக்கணும், அதனாலதான் இவர் இப்படி ஒரு ஒரு மிஸ்டேக் இல்லையே, ஒரு நம்ம பேசுறதுல ஆறு மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா. இது போல சொல்லுவா இந்த மிஷினரி வேலை முதல்ல இந்தியாக்கெல்லாம் வந்த உடனே நிறைய இது பண்றது பாப்பா சொல்லி அந்தந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு பாப்பா இல்லையா. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து வந்து இது பண்ற அவரோட பிரச்சாரம் பண்ணணும், நம்ம லாங்குவேஜ் கத்துக்காதனே நம்மள இது பண்ண முடியும் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவார், இந்த சிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாம் வருவா இல்லையா ஸ்கூல்ல எதையும் படிச்சு குழந்தைலாம் இருக்கும், யாரோ வந்துடுவா. அப்போ அந்த குழந்தையோட அப்போ வந்து ஒரு கழுதை வந்துடுத்து, முதல்ல ஒரு அப்பா வர, அந்த குழந்தையோட அப்பா வரா, முதல்ல உங்க அப்பா வந்திருக்கான்னு அந்த குழந்தைக்கு சொல்லணும்வா, கரெக்டா சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீ அப்பா பந்திதாரேன்னு சொல்லணும் இல்லையா. அவன் சொல்ற, நீ அப்பா பந்திதே, நீ அப்பா பந்திதேங்கிற,
ஐயோ வந்திதெல்லாம் சொல்லக்கூடாது, மரியாதை இல்ல, வந்திதாரே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறான். அடுத்தது என்ன ஆறுது, அந்த காம்பவுண்ட்ல ஒரு கழுதை வந்துடுத்து, கத்தே வந்திதாரே கத்தே வந்திதாரே. என்ன இது பா, எப்ப பயாஷ கத்துண்டு, எப்ப கிராமர் கத்துண்டு, இவன் எப்ப ஒழுங்கா பேசுறது இல்லையா, அந்த மாதிரி கஷ்டம். அது அந்தந்த லாங்குவேஜ் ஒழுங்கா பேசணும்னா அது நிஜமா அதை தெரிஞ்சு படிச்சு வந்தாதான் வரும் இல்லையா. அதை சொல்றேன், அது போல நம்ம ஏதோ படிச்சுக்கிறோம் அப்படிங்கறது இல்ல, எது எடுத்தாலும் தரோம் அத்துப்படி, அந்த மாதிரி பேசுறது ஹனுமான். அது சொல்றாரு, கிராமர்ல கொஞ்ச நஞ்சம் இல்ல கரைச்சு குடிச்சவர் அப்படின்னு சொல்ற. அப்புறம் இன்னொன்னு பாத்தியோ லட்சுமணா, இவர் முகத்தை பேசும்போது பாத்தி, இவர் அப்படின்னா கவனிச்சுக்கிறார் பாருங்க, ராமர் எத்தனை அப்சர்வ் பண்றாரு பாருங்க, அவரோட முகத்தை பார்த்து சொல்றாரு, இத்தனை பேசினானே அவன் முகத்துல எங்கேயான ஒரு கோணலோ ஒரு இதுவோ, சில பேர் வந்து சில பேர் கணிச்சுட்டே இருப்பா, சில பேர் வேறுதான பண்ணிட்டே இருப்பா, அங்க சேஷ்டை எல்லாம் பண்ணிட்டே இருப்பா, அதனால பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேசுறவாளுக்கு தெரியாது, பாக்குறவாளுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க சேஷ்டை எதுவுமே இல்லாம, முக சேஷ்டை எல்லாம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம எத்தனை அழகா பேசினார் பத்தியோ, ந முகே நேத்திரையோர் வா, கண்ணு சில பேர் கண்ணை செமிச்சுட்டே இருப்பா, இல்லட்டா கண்ணை மூடிட்டே பேசுவா, இல்லட்டா எப்போ கண்ணை திறந்துப்பா. அதனால அவ என்ன பண்றா, அவன் பாவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா போயிடும் பேசும்போது. அப்படி இல்ல, இவர் கண்ணு முகத்திலேயே ஆகட்டும், இல்ல ரெண்டு கண்ணுல தான் ஆகட்டும், இல்ல நெத்தி சுருக்கிட்டு பேசுவா, அதுவும் இல்ல அந்த மாதிரியும் இல்ல, ரெண்டு புருவங்களையும் அப்படி இப்படி பண்ணி ஏதோ அசிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசல, எப்படி பேசல, ஒரு அவயத்திலயும் ஒரு இடத்துலயும் நம்ம தப்பா ஏதாவது நினைச்சுக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கு பாத்தியா, முகத்துல ஒரு மாறுதலும் இல்லாம அது சொல்ல வேண்டியதை எப்படி சொல்லணுமோ அப்படி என்ன அழகா சொல்ற அப்படின்னு ரசிக்கிறாரு அவன். அந்த மாதிரி பேசணுமா சொல்ற, அது மாத்திரம் இல்ல, அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அவ்யயம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. அது எங்கிருந்து, நாபி ஹிருத் கண்ட ரசனா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா பாட்டுல, அந்த மாதிரி நாபிலேருந்து எந்த சொரம் வரணுமோ அது வந்து அது ஹிருதயத்திலேருந்து இனிமையா வெளியில வந்து குரல்ல இருந்து வரும்போது, வாயிலேருந்து இனிமையான குரல், அந்த குரல்ல அது என்ன சின்சியரா சொல்லணுமோ அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ற. திடீர்னு சொல்ல வேண்டியது சுருக்கமா சொல்ல வேண்டியது சுருக்கமா சொல்லணும், விஸ்தாரமா சொல்ல வேண்டியது விஸ்தாரமா சொல்லணும், அப்புறம் நம்புற மாதிரி சொல்லணும். அது வரிச்சு அவர் எப்படி சொல்றாருன்னா, மத்தியமே சுரே, அதாவது ஸ்வரங்கள் அப்படின்னு அவர் சொல்லும் போது உச்ச ஸ்தாயில சொல்லலாம், கீழ் ஸ்தாயில சொல்லலாம், மத்தியம ஸ்தாயில சொல்லலாம். சாதாரணமா நம்ம பேசும்போது நார்மல் குரல்ல நார்மலா பேசினா எல்லாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாம இருப்போம். அவளுக்கு நல்லா நம்ம அடிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு ஓங்கி அறையறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரையற மாதிரி பேசினாக்க, அவ தூரம் நிக்கணும், பயந்து போயிடுவான், இங்க அடிச்சுடுவாடுவோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கத்தக்கூடாது. அதே மாதிரி இல்ல அப்படிலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் அடக்கமா பேசணும், ரொம்ப அடக்கமா அப்படின்னு பேசினா நம்ம பேசுறதே அவளை காதல விழாது, அதனால அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால அப்படியும் பேசாம எப்படியும் பேசாம வர்த்ததே மத்தியமேஸ்வரே அப்படிங்கிற மத்தியம சுரத்துல பேசுறாரு ஹனுமன். அவர் பேசுறது கிளியரா இருக்கான், ஓங்கி அப்படி கத்தவும் இல்ல, வாய்ப்பு மூடிட்டு ஒண்ணும் சொல்ல வளராம அப்படிலாம் சண்டை வராம அப்படியும் பேசல, அழகா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றது, அதையும் சொல்றதுங்க. நல்ல கல்வி சிக்ஷை எல்லாம் படிச்சிருக்காரு, அதனாலதான் அவர் சொல்றது எல்லாம் மனசை கொள்ள கொள்றது அவர் பேசுறது, அந்த அழகா பேசுறாரு பத்தியா, ஹிருதய நாதி ஹிருகண்ட, அதுல இருந்து அந்த அற்புதமான அந்த சொல் வெளியில வரும்போது எவ்வளவு இனிமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தூதன் ஒரு ராஜாவுக்கு கிடைச்சான்னு வச்சுக்கோ, அந்த ராஜா ஜெயிச்சான், இந்த மாதிரி தூதன் யாரை கிடைக்கிறாளோ அவ போற காரியமெல்லாம் ஜெயிச்சான் அப்படின்னு அப்பயே தீர்மானம் பண்ணிட்டார். இவன நம்ம தூதனை வச்சுக்க வேண்டியது தானே, ராமர் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்ற அவர் இவர் சொல்ற விதத்துல பாருங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இவர் பேசினதுனால இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏவம் குணகணேகி யுக்தா எஸ் எஸ் காரிய சாதகாக தசை சித்தியந்தி சர்வார்த்தாக தூத்த வாக்கிய பிரச்சோதிதாக. இந்த மாதிரி ஒரு தூதன் ஒரு ராஜா கிடைச்சா அவன் காரியமெல்லாம் சித்தி ஆயிடுப்பான் லட்சுமணா அப்படின்னு சொல்ற. இத்தனை சொல்லி அவர் சந்தோஷப்பட்டதுதான் இவர் என்ன சொல்றார், அவர் பார்த்த உடனே சம்பிராப்தா வாசுத்து வாத சோனும் வாத சோனும் அங்கே நீங்க வரார், சம்பிராப்தா வந்துட்டார், வந்த உடனே என்னாச்சு, புருஷ முதித்த மனா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் சந்தோஷப்பட்டாருக்கு, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சொன்னேன் இப்ப நீங்க புரிச்சுக்கோங்க, அத்தனை அழகான ஒரு குவாலிட்டி எல்லாம் இருக்கிற ஹனுமார் அங்க வந்தாருன்னு அவருக்கு ஏன் சந்தோஷம் வராது, இனிமேல் இவர் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலை அப்படிங்கறத போயிட்டு. அதனால இவர் என்ன, அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் ஹனுமத் வாகனம் தான் நடக்கவே இல்லை. இப்போ உற்சவ மூர்த்தியை அங்க எடுத்துட்டு போயிட்டு கோவில் எல்லாம் பண்றாளே, அதை அவர் நேர்ல முதல்ல பண்ணிட்டார், ரெண்டு பேரையும் தோல்ல வச்சு மிருகனும் தூக்கிட்டு போயிடுவார், அந்த மாதிரி தூக்கிட்டு போடுவார். அப்போ ரொம்ப அழகா வர்த்ததே மத்தியமே அவரோட நீ பேசிப்பா அப்படின்னு லக்ஷ்மணர் கிட்ட சொல்ற. உடனே லக்ஷ்மணருக்கும் சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் அண்ணா கவனிச்சிருக்காரு, இவரும் கவனிச்சிருக்காரு இல்லையா, கேட்ட உடனே இவர் பேசணும். அவர் பார்த்து வித்வன்னு கூப்பிடுறாரு, அண்ணா இத்தனை காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, அவர் எப்படி கூப்பிடுறது, அதனால ஏ குறைங்க அப்படின்னு பேசல,
நான் குரங்கு ரூபத்துல தான் இருப்பேன், ஆனா பிராமண ரூபத்துல வந்திருக்கேன், இந்த ரூபம் என்ன எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை ஸ்வரூபத்துக்கு வந்தேன். வந்த உடனே அவர் சொல்லணும் இல்லையா, அவரை பார்த்த உடனே வித்வன்னு அப்படின்னு கூப்பிடுறேன். இத்தனை அண்ணா சொல்லியிருக்காரு, இத்தனை படிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்கேன், அவரை போய் சாதாரணமா எப்படி அட்ரஸ் பண்றது இல்லையா, அவர் பேரை சொன்னா கூட பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன், வித்வன்னு அப்படின்னு கூப்பிடுறேன். மகாத்மா சுக்ரீவனோட கல்யாண குணங்கள் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியும், அதை தெரிஞ்சுட்டுதான் அவன் சக்கியம் வேணும்னு நாங்க தேடிட்டு வந்துட்டு இருக்கோம். அவனதான் எங்க இருக்கான்னு தெரியல, வானத மரத்துல மரத்து மேல எங்க இருப்பாளோன்னு மரத்தை எல்லாம் பார்த்து வரா போல இருக்கு, அதனால அவனைதான் தேடின்னு வந்தோம்னு சொல்ற. இப்ப வந்து ஹனுமான் இப்ப கூப்பிடுற சட்டமா ஹனுமான், இப்ப சொல்ற ஹனுமான், இப்ப வந்து சுக்ரீவன் என்ன சொல்றானோ, அவன் என்ன ஆக்னி பண்றானோ, அதை கேட்டு ரெடியா நடக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்ற. யார் சொல்ற? சுக்ரீவன் ஒரு குரங்கு, அவன் சொல்றது கேட்டு நடக்க நாங்க ரெடியா இருப்போம்னு ஒரு அடக்கமா ராமலட்சுமணா இங்க சொல்ற. தங்களோட எதுவுமே காமிச்சிக்கல, எது இதுல எந்த கேரக்டர் நீங்க பிரைஸ் பண்ணுவேன், யாரும் பிரைஸ் பண்ணாம இருப்பேன், அவாவா குவாலிட்டி பண்ணுவோம் அப்படி சொன்ன உடனே, தத்தசிய வாக்கியம் நிபுணம் நிஷம்ய பிரகிருஷ்ட ரூபா பவனாத்மஜா கபிகி மன சமாதாய ஜயோபபத்தோ சக்கியம் ததா கர்த்தும் ஏஷதாபியாம். அப்ப ஹனுமான் டிசைட் பண்ற, ஆஹா இந்த மாதிரி ஒரு வீரர்கள் கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி குணம் இருக்கிறவா கிடைச்சிருக்கா, நம்ம சுக்ரீவனுக்கு இதுதானே இல்ல, இப்ப பாருங்க பேர்பட்டவா நம்ம கிடைச்சிட்டா, நாம பொழைச்சோம், இன்னும் அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய இதே இல்லை, அவன் மலமலையா தாவிண்டு எங்கேயோ ஒடிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணவே வேண்டாம், அவன் கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சது, இவ ரெண்டு பேரையும் அவருக்கு சக்கியம் பண்ணி வச்சுட்டாக்க, நமக்கு இனிமேல் நல்ல காலம், நம்ம ராஜா இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிற தீர்மானம் ஹனுமானுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி கிஷ்கிந்தா காண்டத்துல அவ மீட் பண்ற அந்த காண்டத்தை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் ராமரும் லக்ஷ்மணும் சுக்ரீவ கிட்ட போய் பேச போறேன். அப்போ ஐசின் போறதுக்கு முன்னாடி இவர் நிறைய நினைக்கிற அந்த பம்பக்கரையெல்லாம் நல்லா இருக்கு எல்லாம், ராமர் இப்படி சொன்ன உடனே லக்ஷ்மணா அவர் கேட்கிறார், அது இன்னொரு அழகு பாருங்க, இவர் கேட்கிறார் நீங்க யாரு அப்படின்னு கேட்கணும் இல்லையா, டைரக்டா இத்தனை கேட்கணும், நீங்க யாரு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கணும், அப்படி கேட்கல அந்த மரியாதை. இவர் என்ன சொல்ற, இப்போ எங்க ராஜா சுக்ரீவனை உங்களை பார்த்துருவான்னு என்ன நினைச்சிருக்கான், நீங்களும் அவரை பார்க்கணும்னு சொல்றேன், இப்ப நான் அங்கேருந்து அவர்கிட்ட போயிட்டு யார் வந்து அவரை பார்க்கணும்னு சொல்றான்னு என்ன சொல்லட்டும்னு கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா, அப்படி கேட்கல, யார் வந்திருக்கான்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லட்டோம்னு கேக்குறாரு. அந்த ஒரு அழகு எல்லாத்துலயுமே, அந்த அந்த ஒரு பேசுற விதத்துல ஒரு அழகு, காரியம் நடத்துற விதத்துல ஒரு அழகு, எல்லாமே ஹனுமானோடது, ஹனுமான்னா ஹனுமான் தான். புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் ரோகதான் அஜாட்டியம் வாக்படித்துவம் ஹனுமத் ஸ்மரணா பவேத்துங்கிறோம். ஹனுமான நினைச்சினாலே இத்தனை குணங்கள் வரும்னா அவருக்கு எவ்வளவு இருக்கணும், அதனால அவர் சொல்றாங்க இங்க அவர் என்னன்னு சொல்லட்டும் அப்படின்னு. ஓ லக்ஷ்மணர் வந்து தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அதுல நிறைய விஷயங்கள் சொல்ற, அதுல ஒரே ஒன்னே ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், இவர் தான் அந்த தசரத மகாராஜாவோட பிள்ளை, அதெல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு சுக்ரீவன் கிட்ட போறதுக்கு முன்னாடி அனுமான் கிட்ட ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கிற போல ஒரு வார்த்தை பேசுற, நாங்க தசரதனோட பிள்ளைகள் தான், இவர் தான் அண்ணா, எல்லாம் எத்தனையோ ராஜாவா எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம், இப்ப நாங்க காட்டுக்கு இந்த மாதிரி வந்திருக்கோம், பித்ரு சந்தேசத்தினால இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்திருக்கோம், நான் இவருக்கு தம்பியானா கூட இவரோட குணத்தினால நான் இவருக்கு தாசனா வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு அங்க சொல்ற, அந்த கவர்னன் சொன்னா இங்க போய் அவரை சக்கியம் பண்ணிக்கோன்னு சொன்னா அப்படி அது எல்லாத்தையும் சொல்ற. அதுல ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கும், அந்த இடத்துல ஒரு சின்ன ஏஷ தத்வாச்ச வித்தானி பிராபிய சானுமேஷா லோகநாத் இதுக்கதான் சொல்ற, இவர் வந்து எப்பேற்பட்ட ராஜா, ராஜகுமார் இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டியிருந்தது, ராஜா தசரத சக்கரவர்த்தியோட பிள்ளை, அத்தனை இதுவும் இவரோடதுதான், ஆனா ராஜ அதிகாரங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், உதறி தள்ளிட்டோம், அண்ணா இது அப்பாவோட வார்த்தையை காப்பாத்துறதுக்காக காட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா, இவர் எப்படி வந்திருக்காரு தெரியுமோ, லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதம் இச்சதி அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு ஐயோ என்ன சொல்ற, ரொம்ப அழகான ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிற மாதிரி, லோகநாதா புரா பூத்வா, லோகநாதன் இவர் முன்னால லோகநாதனா இருந்தார், இப்போ சுக்ரீவனை நாதனா அடையறதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அது ஜென்ரல்ல அதை சொல்லும் போது இதுக்கு இவர் என்ன சொல்ல போறார், எப்படி எப்படி கண்டுபிடிச்சுக்க போறார் பாட்டு, அதாவது இவர் சொல்றதுல அவர் புரிஞ்சுக்கணும், இவர் சொல்ற லோகநாதம் அப்படின்னாக்கா லோகத்துக்கு எல்லாம் நாதன், இது மாத்திரம் ராமரா இருக்கிறதுனால இந்த லோகத்துக்கு எல்லாம் நாதன்ன்றது ஒரு சாதாரண அர்த்தம்,
அத்தனை லோகங்களுக்கு நாத்தனாக சாட்சாத் மகாவிஷ்ணு இங்க வருவா ராமராம் வந்திருக்கார் அப்படிங்கறது இண்டிகேட் பண்றார். அது மாத்திரம் இல்ல, சொல்லிட்டு அவர் புரா பூத்வா முன்னால லோகநாத்தனா இருந்துட்டோ இப்போ வந்திருக்காரு. இவர் அப்படியே வந்திருக்காரே, ஒண்ணுமே இல்லையே இவருக்குன்னு நினைச்சுக்காரு. இவர் வந்து இப்ப சுக்ரீவனை நாதம் இச்சதி அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஒரு அழகு, அது இவர் எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்க போறார், சுக்ரீவனை நாதனா அடையறதுக்கு வந்திருக்காரா இல்லத இல்லைன்னா சுக்ரீவனை நாதனா பண்றதுக்கு வந்திருக்காரா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நாதம் கர்த்தும் இச்சதி, நாதனா பண்றதுக்கு வந்திருக்காரா இல்லைன்னா நாதகா பிராப்தும் இச்சதி அடையறதுக்கு வந்திருக்காரா அப்படின்னு அவர் சொல்லு புரிஞ்சுக்கணும். அதுல எதை அவர் செலக்ட் பண்றாரு பார்த்து அவரோட இதை நம்ம இது பண்ணிக்கலாம்னு அழகா ஒரு பாஸ் கொடுத்து அப்படி சொல்றாரு அவர். எத்தனை அழகு தெரியுமோ, இந்த நான் சொன்னேன் எந்த லாங்குவேஜ்லயுமே அந்தந்த லாங்குவேஜ்ல அவ்வளவா நன்னா எழுதியிருக்கா, பட் அந்த ஸ்லோகங்களை சொல்லாம சுக்ரீவன் கிட்ட ஆயிடுச்சு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சுக்ரீவனை நாதமிச்சதிங்கிறார் அப்படின்னு உடனே அவருக்கு தெரியும் சுக்ரீவனை கேட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னு உடனே அது அது கேக்குற ஹனுமார் என்ன சொல்றார், ஈத்ருஷா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா திரஷ்டவியா வானரேந்திரேன திஷ்டியா தர்சனம் ஆகதாக. ரொம்ப சொல்ற ஆஹா இப்படின்னு இப்படி வந்திருக்கீங்களே, நீங்க இங்க வந்ததே இந்த மாதிரி இந்திரியங்களை நிகிரகம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்திருக்கீங்களே, எங்க ராஜா எத்தனையோ புண்ணியம் பண்ணதுனாலதான் நீங்க வந்து அவர்கிட்ட வரேன்னு சொல்றேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், அவனை நாத்தனா நீங்க ஏத்துக்கணும் அவசியம் இல்லை, நீங்க நாத்தனா வந்து அவனுக்கு அவனையே நாத்தனா நீங்க பண்ணிடுவேங்கிற அர்த்தத்தை இங்க சொல்ற, வாய் விட்டு சொல்றது இல்ல, அப்படி காட்டுற கோடி காட்டுறார் எப்பவுமே லக்ஷ்மணரை பார்த்து. திரஷ்டவ்யா வானரேந்திரேன திஷ்டா தர்சனம் ஆகட்டான், அதிர்ஷ்டம் பண்ணிருக்கான் எங்க ராஜா, அதனாலதான் என் கண்ணுல நீங்க பட்டு உங்களை ஐஸ்வர்வான் அவன் சொல்லியிருக்கான், நீங்க உங்களை அங்க ஐஸ்வன் போறதுக்கு எங்க ராஜா கொடுத்து வச்சிருக்காங்கிறார். அப்ப என்ன அர்த்தம், அவன் நாத்தன் இல்ல அவன் நாத்தன் பண்றதுக்கு நீ வந்திருக்கேன்னு அர்த்தம், அதனை புரிஞ்சொடுத்து அப்படின்னு சாட்சினா நமஸ்காரம் பண்றார். அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரையும் தோல்ல தூக்கி வச்சு கிடுகிடுன்னு அங்க போயிடுறான். அவ்வளவுதான், இனிமேல் கிடுகிடுனு போறாரு இல்லையா. இப்போ விஸ்தாரமா சொல்லலாம், ரொம்ப அழகா இருக்கு அதையும். அந்த மலைக்கு எப்படின்னா அது நடந்து போறதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும், நான் அழிச்சு போயிடுறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க அழிச்சு போறாரு. இப்ப அங்க வந்துட்டார், அதனால நீட்டஹா அந்த அதுக்குதான் இங்க அவர் பதம் போறேன். இப்ப அழிச்சு போனா தூக்கிட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா, வழி நடத்தி காமிச்சு அவர் முதல்ல லீட் பண்ணி வாழை அழிச்சு போற மாதிரி இவாள் நடக்கவே வேணா கஷ்டப்பட வேண்டாம் கிருகிடு போயிடலாம்னு இவாளை தூக்கின்னு அங்க போயிடுறாரு. நீட்டஹா சுக்ரீவ மைத்ரீம், சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவாள் அங்க அழிச்சு போறாரா. ததனும் அங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வைக்கிறேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வைக்கிறேன். அது ஒரு இவர் பாட்டுக்கு ரெண்டு லைன்ல சொல்லிட்டு போயிடுற, நான் எப்படி இதை சொல்லாம இருக்குது உங்களுக்கு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப அழகு. இங்க இங்க இருந்து சுக்ரீவன் நடுங்கன்னு உட்காந்துருக்கான், இவர் அழிச்சின் வந்து அங்க இறக்கி விட்டு முன்னால வந்து இவளை பார்த்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான், இவர தசரத குமாரர் ராமலட்சுமணர் பார்த்து அழிச்சின்னு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அங்க வந்த உடனே பகவான் இவர் புரிஞ்சுட்டு இருக்கார். சுக்ரீவன் புரிஞ்சுப்பானோன்னு பாக்குறாங்க, சுக்ரீவன் எல்லாம் புரிஞ்சுக்க அவள்லாம் புரிஞ்சுக்க மாட்டா, லேஸ்ல தாரை புரிஞ்சுக்கிறா, மண்டோதரி புரிஞ்சுக்கிறா, இவெல்லாம் புரிஞ்சுக்கல பாருங்க. எதற்கே பகவான் வந்து நிக்கிறார், வந்து நின்ற உடனே இந்த மாதிரி இவர் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம இதுக்காக சக்கியத்தை தேடினு அவளே உங்களை தேடின்னு தான் வந்துட்டு இருந்தா வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு தைரியமாவும் இருக்கு, ராமர் வந்திருக்கார் அப்படின்னு உடனே அவர் இது பண்ண சொல்ற. உடனே என்ன பண்றான், ராமரை மட்டும் பாக்குறான், பார்த்துட்டு ஒரு பெரிய ஆச்சா மரம் ஒண்ணு இருக்கு, இந்த பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட அவன் மாணவர்களுக்கு என்ன கஷ்டம், போறா ஒரு மரத்தை பெரிய களையை முறிக்கிறான், அவளுக்கு சீட்டு கேங்க சோஃபா கேங்க போவான், அவளுக்கு என்ன வேணும் அதனால அதை பிரிச்சு அங்க போடுறான். தாதுல உட்காரும் போது அவரே வாங்கும் உட்காரும் போது அவர் கையை பிடிச்சி எடுத்து அங்க உட்காந்துருக்கான், ஷேக்கன் பண்ணிட்டோம். இந்த ஷேக்கன் பண்ணி அவன் உட்காரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவான்னு இவர் எதிர்பார்க்கறத அவன் பண்ண மாட்டேங்கிறான். ராஜா நமஸ்காரம் பண்ணுன்னு விரும்பி சொல்ல முடியும், இதெல்லாம் தெரியணும் இல்லையா, சில இங்கிதங்கள்லாம் சொல்லக்கூடாது, சொல்லாம பண்ணணும், சொல் சொன்னதுக்கு அப்புறம் பண்ண அது ரொம்ப ஆபாசமா போயிடும். அதனால இவர் என்ன பண்ற, அந்த மரத்தை கலையது அப்படியா வந்திருக்கேன், நம்ம சக்கியம் பண்ணி விடலாமே அப்படின்னுட்டு ஹலோ அப்படின்னு கை கொடுக்குற, ஹலோ ஹலோன்னு கை கொடுக்குற ஷேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் அந்த கிருஷ்ணந்த சம்பிரதாயத்துலன்னு வந்தது. நமக்கு வந்து இதுதான் இல்லையா, இல்லட்டா நமஸ்காரம் இது அந்த மாதிரிதான். இப்பதான் கையெல்லாம் போடக்கூடாது, கிளவுஸ் போட்டுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க, தொடாதீங்க, இப்ப சொல்ற நம்ம முதலேயே வணக்கம் அப்படின்னு சொல்லி தூரம் நின்றுட்டு இருந்தோம், சௌக்கியமா தான் இருந்தோம். அதனால இதெல்லாம் இப்ப வந்தது, அது இந்த கலாச்சாரம், எந்த கலாச்சாரம்னு பாக்குறோம், இந்த கலாச்சாரத்துல வந்துதான் அவருக்கு ஹலோன்னு கை கொடுக்க போச்சு. ஹனுமார் தலையில அடிச்சுக்கிற தோஷம், என்னடா அது, இவரை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரே, அதனால என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும்னு ஒரு சக்கியம், எந்த ஒரு சக்கியம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எதுவுக்குமே அக்னி சாட்சிகமா இருக்கணும்,
ஒரு சாட்சி இல்லாம அப்படி பண்ணக்கூடாது. பாக்கி பேரெல்லாம் அங்க வச்சுட்டு பண்ணினா பிரயோஜனம் இல்ல. இவன் விடுவிடுது எப்ப கையை கொடுக்க போனானோ அப்ப ஹனுமான் என்ன பண்ணாரு, அங்க ரெண்டு மரங்கள் இருக்கு இல்லையா அந்த மரத்தோட இது அப்படி அப்படிங்கிற மாஸ்டிக்கெல்லாம் அப்புறம் தானே வந்தது. முதல்ல மரத்தையே அப்படி பண்ணினா ஒரு ஸ்பார்க் வரும் இல்லையா, அந்த ஸ்பார்க்ல ஒரு அக்னி மூட்டி அந்த அக்னி கொண்டு இவன் கையை குலுக்கிற சமயத்துல அந்த அக்னி கொண்டு அது கடையில வைக்கிற அதை பிரதட்சிணம் பண்ணி பண்ண மாதிரி இருக்கட்டும் அக்னி சாட்சிகமா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ப ஆனர் பண்ற. அந்த மாதிரி பண்ணிட்டோ அவர் பண்ணின உடனே என்னாச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறா எல்லாம் பண்ணிருக்கிறா. அப்போ வந்து ராமருக்கு மட்டும் அவன் ஒரு கலைய ஒடிச்சு போட்டுட்டு உட்காருங்கிறான். லக்ஷ்மணருக்கு ஒண்ணு போடுறதே இல்லை, ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்திருக்கா. அப்போ ஒருத்தருக்கு மாத்திரம் சீட் கொடுத்துட்டு இன்னொருத்தர அப்படியே நிக்க வைக்கலாமா, மரியாதை இல்லை இல்லையா, பேசிக்க டிக்கெட். ஹனுமருக்கு கஷ்டமா இருக்கு, இவன் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு விட்டு. ராமருக்கும் கஷ்டமா இருக்கு, நம்ம கூட வந்திருக்கான் நம்மள இவன் ஃப்ரெண்ட்ஷிப் பேரே பண்ணிட்டு இருக்காரு, அப்பதான் பண்ணிட்டு இருக்கா, அவனை வந்து என்ன மாத்திரம் உட்கார வைக்கிறியா, அவனுக்கு சீட் போட சொல்ல முடியாது, நல்லா இருக்காது. இவனா புரிஞ்சுன்னு பண்றதா இல்ல, அவருக்கு ஒரு மாதிரி ஜெவ ஜவான்றது கண்ணு பாத்துட்டாங்க. ஹனுமர் இத எப்படி அந்த முதலே அந்த இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் பார்த்தா, பக்கத்துல அழகா சந்தன விருட்சம் ஒண்ணு இருந்தது. அந்த சந்தன விருட்சத்தோட கலைய ஒடிக்கிற பெருசா அதை எடுத்து இவர் பக்கத்துல அதை போட்டு ஹனுமர் லக்ஷ்மண கையை பிடிச்சு கொண்டு வந்து அதுல உட்காந்து இருக்கிறார். ஏன் சந்தன விருட்சத்தை ஒடிச்சு போட்ட வியாக்கியா தக்கள் ரொம்ப அழகா இருக்குமா, ஏன்னா ஆதிசேஷனோட அவதாரம் பாம்பு வந்து கோபம் வந்ததுனால கூட சீரும், இவ சீரப்படுவாது, இப்போ சீருட்டானா ரொம்ப கஷ்டமா போயிடும், பாம்புக்கு குடும்பம் வேணும் எப்பவுமே, அதனால எப்பவுமே தானே அந்த சந்தன மரத்தை அதை போய் சுத்திக்குமா. அதனால பார்த்தா இவருக்கு வேற மரம் தானே வேண்டாம், நம்ம சந்தன மரத்தை பிடிங்கி போட்டா கூல் டவுன் ஆகட்டும் அப்படின்னு அந்த சந்தன மரத்தை பிடிங்கி போட்டு இவரை உட்காந்து வச்சு அவர் சமாதானப்படுத்தினாரான். இது அத்தனையும் ராமர் ஓர கண்ணால பார்த்து கவனிச்சுட்டார். அப்பவே ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி இருக்கணும் அப்பவே சொன்னார், தூதன் தான் இப்படி இருக்கணும், மந்திரினா இப்படி இருக்கணும், இவன் ஒத்த இருந்தா அவன் காரியம் எல்லாம் ஜெயிச்சுடுவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இவர் சொல்லாம கேட்காம டக்குன்னு அவரோட பண்றாரு. ஸோ இவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு அவருக்கும் சமாதானம் ஆயிட்டு எல்லாரும் அங்க அவா கதையெல்லாம் பேசிட்டு யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிக்கிறான். அப்ப வந்து வாலியோட கதை, நீங்க ஏன் இங்க வந்தேன்னு கேட்டப்ப சீத்தை அபகரணம் ஆச்சு அதை பத்தி இவர் சொல்ற, அதே போல நீங்க தன்னோட இதை பத்தி அவன் சொல்றான். அப்புறம் அவனோட இதெல்லாம் சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு வாலி வதத்தை பத்தி நீ கவலைப்படாத நான் பண்றேன், ஏன்னா வாலி பண்றதை அநியாயம் பண்ணியிருக்கான், அநியாயம் பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இவனோட பத்னியும் அவனை இருக்கும் போதே தூக்கிட்டு போயிடுறான். அதெல்லாம் ரொம்ப தப்பு, தன்னோட பத்தியும் அவன் தூக்கிட்டு போனாலும் இவனும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கானே, அது தப்பு இல்லையா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அதர்மம் பண்ணினானே அவரை தட்டி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. அப்போ ஐயோ வாலியை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாலியை கொன்றேன்னு சொல்லுமா சொல்றேன், வாலி எப்பேற்பட்ட பலசாலியை தெரியுமா, இவனுக்கு என்ன தெரியும், அடி வாங்கினானே இவனுக்கு என்ன தெரியும், ஓட 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 லோகத்தை எத்தனை வாட்டி சுத்திருப்பான், எல்லா லோகத்துக்கும் போயிருப்பான், அடி துரத்தி துரத்தி அடிச்சிருக்கானே, அந்த மாதிரிதான் போயிருக்காம அதனால எப்படின்னா உனக்கு தெரியாதே, உனக்கு பலம் எப்படி இருக்குமோ தெரியாது, இங்க துந்துபின்னு ஒரு அசுரன் இருந்தான், அவன் அவனோட யுத்தத்துல அவன் இது பண்ணி அவன் சரீரத்தை தூக்கி எரிஞ்சா அதை எவ்வளவு தூரம் போச்சு தெரியுமா, அதனால ஒன்னால அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு, இவனுக்கு என்ன வேணாலும் கேளு நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற. அந்த மதங்கரோட ஆசிரமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த சரீரம் அந்த வீழ்ந்துருது இல்லையா, வா ஆயிடுச்சுன்னு போறேன்னா அந்த துந்துவியோட சரீரம் இன்னும் இருக்கு. இப்போ என்னன்னா அது காஞ்சி உணர்ந்து போயெல்லாம் ஆயிடுத்து, எத்தனையோ வருஷம் ஆயிடுது இல்லையா வாலி, அதனால அது அங்க இருக்கே அதை உன்னால தூக்க முடியுமா, அவன் வந்து ஒரு மைல் தூரத்துக்கு எரிஞ்சான் அப்படிங்கிற. உடனே ராமர் என்ன பண்ற, அங்க போய் துந்துபியோட காயம் சரீரத்தை தன்னோட கால் நகத்து நுனியால அப்படிங்கிற அந்த நகத்தால அப்படி தட்டுறது, அப்படி அப்படி துள்ளி போய் அது எட்டு மைல் தூரம் அவன்கிட்ட போய் விழுறது, எல்லாம் அசந்து போயிடுறா. இவனுக்கும் சந்தோஷம்தான், ஆனாலும் சொல்றான், ஆனா அவன் அடிச்சப்போ அது அந்த சத மாம்சம் அதெல்லாம் அதெல்லாம் வெயிட் இன்னும் நிறைய இருந்திருக்கும், இப்ப இத்தனை நாள் ஆயிடுத்து இல்லையோ எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுது, ஸோ கொஞ்சம் லைட் ஆயிடுது இல்லையா, அதனால கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறான். என்ன பண்றது, அதனால இன்னொன்னு பண்ணலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா அவனோட ஒரு பானம், இங்க ஒரு ஏழு மரங்கள் இருந்தது, அந்த மரங்கள் ஆச்சா மரம் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி ஏழு மரங்கள் இருந்தது ஒரு ரோல. அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு அம்பு போட்டானாக்க இந்த மரத்தை அடிக்கிறதே கஷ்டம், இங்கேயிருந்து அவன் ஒவ்வொரு இது பண்ணியும் ஒரு அம்பு போட்டு அந்த மரத்துல அடிச்சா அது வெளியில வரும் தெரியுமா, அவ்வளவு பலம் அப்படின்னா. ராமர் ஒண்ணுமே சொல்லல, ஒரே ரொம்ப இருக்கிற இந்த ஒரு இடத்த எடுத்து அந்த அம்பை விட்ட உடனே அது ஒரு மரத்துல இருந்து வெளியில வந்து இன்னொரு மரத்துல போய் இன்னொரு மரத்துல வந்து ஏழு மரத்தையும் அப்படியே நிழக தொடச்சிட்டும் அப்புறம் திருப்பி எல்லாம் சுத்தி வந்து இவர் ராமர துணிக்கு வந்து சேர்ந்து என்ன பண்ணும், அது கம்பர் ரொம்ப நல்லா எழுதியிருக்க, அந்த ஏழு மரங்களை தொலைச்சதுனால ஏழு அப்படின்ற நம்பர் எங்கெல்லாம் இருக்கோ அவ எல்லாருமே பயந்துட்டானா, சப்த கன்னிகைகள் நடந்து போயிட்டானா, சப்த சமுதிரம் நடுங்கி போயிட்டான், அதனால சப்த லோகங்களுமே நடுங்கித்தான், குலம் அதைங்க சமுதிரத்துல போய் முழஞ்சி திருப்பி வந்து இதெல்லாம் பண்ணுமே அது அந்த மாதிரி எல்லாமே நடுங்கிட்டான். அந்த மாதிரி ராமரோட பானம் அது எப்படின்னா ஆங்கிள் இல்ல, ஒரே லைன்ல கூட இல்ல,
ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஜிக்ஸாகா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மரத்துல ஒண்ணு அப்படி அடிச்சு அப்படி போய் அப்படி அடிச்சு ஜிக்ஸாகா போயிட்டு திரும்பி வரணும்னா இட் இஸ் நாட் ஈஸி. அது மாதிரி இது பண்ணி அவருக்கு நம்பிக்கை வரதுக்காக அவர் அதை பண்ணி காமிச்சு பண்ணி காணணும்னு அவசியம் இல்லை பண்ணி காமிச்சார். அது அவரோட எளிமை. ஒரு குரங்கு கேட்கறத நான் ஏன் பண்ணணும் இல்ல அவன நம்ம நம்ப நம்பணும் இல்லையா, அதனால நம்பிக்கை வரதுக்காக அதை பண்ணி காமிச்சாராம். அதை இவர் ரெண்டு லைன்ல பட்டத்தை சொல்லிட்டார். நீத்த சுக்ரீவ மைத்ரி ததனு ஹனுமதா துந்துபேகே காயம் உச்சைகி துந்துபே காயம் உச்சைகே தூக்கின்றார். கிஷிப்வா அங்குஷ்டேன அங்குஷ்டேன நகத்தினால தூக்கி அதை அடிச்ச விசிறி அடிச்சார். பூயகா மறுபடியும் என்ன பண்ணார், லுலுவித யுகபத்து பத்ரினா சப்த சாலம் சப்த சால விரக்ஷங்கள் ஏழு சால விரக்ஷங்களை ஒரே பானத்தினால லுலுவித இப்படி போய் தொலைச்சு அப்படி எல்லாம் போய் எல்லாம் பண்ணி அதை பண்ணி காமிச்சாராம். அப்பதான் அவனுக்கு நம்பிக்கை வந்தது, ஓஹோ பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த வாலிவதம், வாலிவதத்தை பத்தி ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிடுறாரு அவர். வாலிவதம் ஒரு பெரிய விஷயம், பட் அதே ஸ்டைலே நம்ம போவோம் இல்லட்டா முடிக்க முடியாது. வாலி வாலி எத்தனையோ மகாபலசாலி. வாலி வந்து இந்திரனோட அம்சம், அவனோட பத்னி தான் தாரை. அதை பத்தி எல்லாம் போன தாரையை பத்தி சொல்லும் போது நிறைய சொல்லியிருக்கேன். அப்புறம் அவன் தம்பி தான் சுக்ரீவன். சுக்ரீவனும் நல்லவன், வாலி அவனும் முதல்ல ஒத்துமையா தான் இருந்தான். இந்த இந்த துந்துபி இது பண்றதுக்கு வந்து மாயாவி துந்துபின்னு பிரதர்ஸ், அவனால தான் வளர்க்க தகராறே வருது. இவன் குகையில ராத்திரி வந்து யுத்தத்துக்கு கூப்பிடுறான். என்ன எப்ப யுத்தத்துக்கு கூப்பிட்டாலும் போகணும் அப்படின்னு போ, ரெண்டு நானும் வரேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். வேண்டாம்னு சொல்றான் அவன் முதல்ல, இல்லைன்னா நீ தனியா போகாத நானும் வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமா தான் போறான். அந்த மாயாவி என்ன பண்றான், அவன் ஏமாத்திரி ஏதோ ஒரு குகைக்குள்ள போயிட்டு அங்க போச்சு. வாலி சொல்றான், இவன் ஏமாத்திட்டு இது பண்ணி பாக்குறான், நான் விட மாட்டேன் நான் உள்ள போறேன் அப்படின்னு அந்த குகைக்குள்ள போயிட்டு யுத்தம் நடக்கிறது. நான் வர மட்டும் நீங்க காவல் இருன்னு சொல்லியிருக்கான். ஒரு வருஷம் காத்துருக்கான், ஒருத்தரும் ஒன்னும் வரவே இல்லை, நடந்துட்டே இருக்கு போல இருக்கு இருந்தோம், ஒன்னும் சத்தமும் காணும். திடீர்னு பார்த்தா அப்படியே ரத்த பிரவாகமா அந்த குகையில இருந்து வருது. ஒன்று அடுக்கி போயிட்டா சுக்ரீவன். வாலிக்குதான் ஏதோ ஆயிடு, இவன் பயந்தாங்குடி கொஞ்சம் வாலிக்குதான் ஏதோ ஆயிடுதுன்னு நினைச்சுட்டான். மாயாவை அவன் கொண்டிருப்பான் அப்படின்னு இவனுக்கு தோணல. அதனால அவன் வாலி ஏதாவது போயிட்டானா, அப்ப மாயாவை வந்தா நம்ம ராஜ்யத்துக்கு வந்து எல்லாரையும் கொண்டுடுவானேங்கிற பயத்துல ஒரு கல் எடுத்து அந்த குகையை அடைச்சிட்டு ஓடி வந்துடுறான். அவன் ஓடி வந்துட்டு இங்க இது பண்ண உடனே எத்தனை நாள் காத்துறது இந்த மாதிரி ஆயிடுதுன்னு சொன்ன உடனே அவள் எல்லாம் வருத்தப்படுறா. ஆனா சொல்ற ராஜ்யம்னு இருந்தாக்கா ஒரு ராஜா இல்லாம இருக்க முடியாது, அதனால நீ இப்போ ராஜாவா இரு அப்படி அவன் வாண்டா வாண்டாம் அப்படின்னு சொல்றான். வாண்டான்னு சொல்ல முடியாது, ராஜா கிருஷ்ண இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா வேணுமே அப்படின்னு அவன் உட்காந்து வச்சு அவன் அந்த கிரீடு தெடுத்து அவன் தலையில வைக்கிற வந்துட்டான் வாலி. அந்த டைம்ல வரணுமா, அவன் வந்துட்டான், அவன் அப்படியே வெறியோட ஓடி வரா. ஓடி வந்து எங்க அந்த கல்லை பிடிச்சி தள்ளிட்டாங்க, ஓடி வந்தா இவன் நன்னா சிம்மாசத்துல உட்காந்து கிரீடத்தை வேற வச்சுட்டு இருக்கான். வந்துட்டு போவான், ஏற்கனவே அவன் கோச்சிட்டு இந்த மாதிரி என்ன என்ன கொல்றதுக்கோசம் அவன் அடைச்சிட்டான், இந்த மாதிரி தான் ராஜ்யத்துல உட்காரத்துக்கோசம் பண்ணிட்டான். அவன் தப்பா நினைச்சு விடுறான், அதை கேட்கணும் அதெல்லாம் பொறுமை கிடையாது, மனுஷாலுக்கும் இல்ல. வாழ விளக்கு எங்க இருக்க போச்சு சொல்லுங்க, அங்கே வந்துட்டு இது பார்த்த உடனே அப்படி நுழையான், நுழைஞ்சு பண்ணு ஆஹா இதுக்குதான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தியான்னு ஒரு கர்ஜனை போடுறான். நடுங்கி போயிட்டான் சுக்ரீவன், ஓடி போய் அவன் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி கிரீடத்தை கட்டிடுறான். அண்ணா நான் இந்த மாதிரி வாண்டான்னு சொன்னேன், இவா தான் இது பண்ணி உட்காந்து வச்சா எனக்கு இந்த பதவியெல்லாம் வாண்டா, நல்ல வேலை நீ வந்துட்டேன், நான் மாயாவிக்குதான் மாயாவைதான் அவனை கொண்டு வந்து பயந்து போய் அவன் வரக்கூடாதுங்கிறது இப்படி பண்ணிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அந்த கிரீடத்தை திருப்பி கொடுக்குறான். அப்ப அவன் ஒத்துக்கணுமா வேண்டாமா, அப்பவும் கேட்டு உதைக்கிறான், இல்ல அதெல்லாம் நம்ப மாட்டேன் நீ போய் சொல்றேன் அப்படி. அன்னைக்கு அவனை உதச்சு வந்தான், அன்னிலேருந்து எட்டி உதச்சது எங்க போனாலும் துரத்தி 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 அவன் இருக்கவே இடம் இல்லாம விரட்டி விட்டுட்டான். அதோட அவன் பொண்டாட்டியும் அழிச்சுட்டு போயிட்டான், இழுத்துன்னு போயிட்டான். அந்த வந்து இவனுக்கு இருக்கிற இடம் இல்லாம தங்கறதுக்கு இது இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுக்ரீவர் ஓடி 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 இது பண்ற போது எந்த இடத்துக்கு போனாலும் துரத்தி வந்து அடிக்கும், கொல்ல மாட்டான், குத்துவின கொலையிட மாடிச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டு லோகத்துல எல்லா இடத்துக்கும் ஓடி 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 தெரிஞ்சிருக்கான். அப்போ இந்த மதங்கரோட ஆசிரமத்துக்கிட்டதான் அந்த துந்து பீங்கிறவன் வந்து இப்போ அவன் என்ன அண்ணாவை கொன்னியா அவன் சண்டைக்கு வந்தப்போ அவனை கொன்னுட்டு விட்டெறான். அந்த துந்துபியோட சரீரம் மதங்கரோட ஆசிரமத்துக்கிட்ட அங்க போய் விழறதா, அதை டர்ட்டியா அங்க பண்ணிடுறது எல்லாத்தையும் இல்லையா. அவருக்கு சாதாரணமா அந்த ரிஷி எந்த வம்புக்கும் போக மாட்டான், அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆசிரமத்துல யார் இந்த மாதிரி காரியத்தை பண்ணது, எவன் அதை பண்ணானோ அவங்க வந்து அவன் தலை சுக்கு நிற வெடிக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். இப்போ இவன் சுக்ரீவன் தான் அங்க எங்க நலஞ்சுட்டு இருந்த போயிருந்தாச்சு, ஏதோ ஒரு வானர் அதை கேட்டு கொடுத்தோம். அவ வந்து சொல்றா, ராஜா ராஜா நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சதுக்கு கவலையப்படாதீங்க, மதங்கரோட ஆசிரமத்துக்கு 100 கிலோமீட்டர் தூரத்துல யாரும் வர முடியாது, வாலி வந்து அவன் தலை வெடிச்சு போயிடும்னு சொல்லியிருக்கார், அதனால அவன் வர முடியாது, தைரியமா அங்கேயே இருக்கலாம் கிஷ்கிந்திலேயே வாலி வீட்டு பக்கத்திலேயே அந்த மதக ஆசிரமத்துக்கிட்டேயே அந்த மலையில அழகா ஒரு குகையில சௌக்கியமா அங்கேயே உட்காந்துருக்கான். அவனை ஒண்ணும் பண்ண முடியல வாலி. பாருங்க பகவான் எப்படி இடம் கொடுக்குறாரு, எப்பேற்பட்ட தீன தசையில இருந்தாலும் அவளுக்கும் ஒரு விடுவிகாலம் உண்டுன்னு காட்டுறது பத்தியா. அவாத்து பக்கத்திலே ஜம்மனி அங்க உட்காந்துருக்கு. அதனாலதான் ஹனுமான் சொல்றாரு, இந்த மலையை விட்டு அண்ணன் போகாதே வாலிங்க, வர முடியாது நீங்க இரு,
நான் போய் பார்த்துட்டு வரேன் போனார்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, அது இதனால்தான். அதனால அந்த வாலின அந்த வாலிய இப்ப இதெல்லாம் பண்ணான்னு எல்லாம் சொன்ன உடனே இவர் சொன்னா, சரி அப்போ இதை நான் கொல்லாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப போய் அவனை யுத்தத்தை கூப்பிடு நான் அவனை கொல்ல விடுறேன் அப்படின்னு சொல்ற. அப்புறம்தான் வாலிக்கும் அவருக்கும் இது கூப்பிடுறான். முதல் நாள் போட்டு கூப்பிட்டு வந்த உடனே ஒரு போறான் வாலி வர, அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என்ன வந்து யுத்தத்தை கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி செம்மையா அடிச்சு விடுறான். மறுபடியும் அவனுக்கு ஒரே நடுக்கம் தான், சண்டை போட்டு பாக்குறான் ஒண்ணும் முடியல. ஆனா எந்த தைரியத்துல போனா ராமர் அடிச்சுடுவார் நினைச்சிட்டு போறான், அடிக்கல. அதுக்கப்புறம் இவருக்கு ஒண்ணுமே அதுல ஓடி வந்து ரத்த விளார ராமர் கால வந்து விழறான். என்ன நான் பாட்டுக்கு அடி வாங்காம உட்காந்துருந்தேன், உன்ன நம்பிட்டு போய் அடி வேற வாங்கிட்டு போக வந்திருக்கேன், ஏன் இப்படி பண்ணி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழறான். அப்ப ராமர் சொல்றாரு, இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீளா, அதனால எனக்கு வந்து அடையாளம் தெரியல, அதனால இப்போ ஒரு அடையாளம் நான் போட்டு அனுப்புறேன், அப்போ எனக்கு வித்தியாசம் தெரியும், அப்ப நான் அவனை இது பண்றச்சு அவனை அடிச்சுடுவேன்னு சொல்றார். அஷடு நம்பிடுத்தோ அவருக்கு தெரியலையா வித்தியாசம், ஏன் அது பண்ணினார்னு அதுக்கும் வியாக்கியத்தர்கள் தான் சொல்லுவான். இவன் பாகவத அபசாரம் பண்ணிருக்கான், இவரோட சக்கியம் பண்ணிக்கும் போது லக்ஷ்மணர் ஒரு பாகவதர் இவரோட கூட தானே வந்தார், பகவத் பகவானே நம்பின்னு வந்து அவர் தம்பி, இவருக்கு மாத்திரம் ஆசனம் கொடுத்துரு, இவரை மாத்திரம் கவனிச்சுட்டு அவனை கவனிக்காம அங்க விட்டான்ல நிக்க வச்சான் இல்லையா, அலட்சியப்படுத்தின மாதிரி. ஹனுமார் சரி பண்ணினார் அது வேற விஷயம், பட் ஹனுமார் தான் பண்ணாரு தவிர இவன் அதை ரியலைஸ் கூட பண்ணல. அந்த பாகவத அபசாரம் பண்ணதுக்கு அடி வாங்கணும், ஆனா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால என்ன பண்ண திருப்பி ஒண்ணு அகமா வரவழைச்சுட்டு. இப்போ அந்த லக்ஷ்மணரையே கூப்பிட்டு, லக்ஷ்மணா என் இவருக்கு அடையாளம் தெரியறதுக்கு அந்த ஒரு ஒரு கொடி ஒண்ணு இருக்கு, ஒரு இந்த கொடி ஒண்ணு இருக்கு, அந்த கொடியால ஒரு மாலை மாதிரி பண்ணி இவன் கழுத்துல போடு, அப்பதான் எனக்கு இந்த அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. துளசி மாதிரி வச்சுக்கோங்களே ஒரு ஹர்ப், அதை லக்ஷ்மண அதை பறிச்சு கொண்டு வந்து அதனால மாலை மாதிரி பண்ணி லக்ஷ்மணன் சுக்ரீவன் கழுத்துல போடுறான். போட்ட உடனே இப்ப எந்த பாகவதனுக்கு அபசாரம் பண்ணானோ அந்த பாகவதனே இவருக்கு மாலை போட்ட உடனே அது தீந்து போயிடுது, சரியா போயிடுது, செட் ஆஃப். இப்போ அது சரியா போச்சு இல்லையா, சோ இப்ப நீ இப்போ நான் அடிக்கிறேன் அப்படின்னு. அது தவிர இந்த வாலி வந்து இந்த ஹாரம் ஒண்ணு போட்டுருப்பானே இந்திரன் கொடுத்தது, இந்திரன் கொடுத்த ஹாரத்தை போட்டுண்டா பாதிபாலம் எதிராளி எடுத்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு பிளான்ட்ல ஒண்ணு பண்ணி போட்டானே லக்ஷ்மணன், அந்த பிளான்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா அது எதிர்க்க வந்து ஏதாவது ஒண்ணு உன்கிட்ட ஒரு பவர் இழுக்க வந்ததுன்னா இது ஆன்டிடியூட் மாதிரி அதை இழுக்க விடாத தடுக்கும், அந்த செடிக்கு அந்த பவர் இருக்கு. இப்ப நம்ம இப்ப என்னமோ ஒரு இந்த இந்த கஷாயம் சாப்பிடுங்கோ அந்த கஷாயம் சாப்பிடுங்கோ இந்த மூலிகை போட்டுக்கோங்கோ அந்த மூலிகை போட்டுக்கோங்க எல்லாம் நிறைய வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூலிகை மருந்துனா அதுவும் ஏதோ ஒண்ணு நம்மளோட பவரை இது பண்ணணும், இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இம்யூனிட்டி டெவலப் பண்ணக்கூடிய இது அப்ப இருந்திருக்கு, அதை வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை எடுத்து லக்ஷ்மணர் மாலை மாதிரி பண்ணி இவருக்கு போடுற, அதனால அவர் அதை போட்டு நேர போடுற அப்படின்னு வியாக்கியானம் இருக்கு. அப்போ அங்க போனப்போ அப்போ வாலிய கொல்றார், வாலிய எப்படி கொல்றாருனாக்கா அந்த ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சா அப்படி இப்படின்னு ஆயிரம் பட்டிமன்றங்கள் வருது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மறைஞ்சிருந்து அடிச்சானா அவரு அவருக்கு தெரியாதப்ப அவன் பின்னால முதுகுல அடிக்கல, வாலிக்கு மார்பல தான் அது அம்பு படுறது. நம்ம சில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்மாலா இருக்கிறது மட்டும் சொல்றேன், வாலி மார்பல தான் அம்பு படுறது, அவன் மார்ல யாரு என்ன அடிச்சதுன்னு எடுத்து பாக்குறா ராமான்னு எழுதியிருக்கதுல, தன் பேரும் எழுதியிருக்காரு யாரு அடிச்சதுன்னு, அந்த அம்பதான் போடுறார். அவன் பார்த்தப்போ அவன் பார்க்கல அப்படிங்கிறதுனால அவர் வந்து மறைஞ்சிருந்து அடிச்சாரு, அவர் மரத்துக்கு பின்னாலதான் இருந்தார், அவர் இந்த சண்டைக்கு நடுவில் வரணும்னு இல்லை, அவர் பேசாமதான் இருக்காரு. அவர் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு, வாலிக்கு வந்து வந்த வெறியில சுக்ரீவனை போட்டு நன்னா அடிடின்னு நைய புடச்சிட்டு அவனை தூக்கி தலைமையில அப்படி கிருக்கிறன்னு சொல்லி அப்படியே போட்டு மிதிக்கிறதுக்கு போறான். அப்ப அவன் சாக வேண்டிய டைம், இவன் அஷூரன்ஸ் கொடுத்துட்டோ அவன் சாகும் போது அவர் சாகர மாதிரி விடக்கூடாது இல்லையா, சரணாகத்தையும் பண்ண அவன் செத்து போயிட்டானா அது தப்பு இல்லையா, அவனை காப்பாத்தணுமே, அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுமேங்கிறதுனால என்ன பண்ற, அப்ப அந்த அம்ப பிரயோகம் பண்ற. அப்ப வாலி இவனை சுத்தி இப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் போது இவர் மரத்துக்கு பின்னால இருந்தத அவன் பாக்கல, ஆனா அவன் வந்து இப்படி திரும்பும் போது அவன் மார்பிலதான் அம்புபடுறது. இத பாக்கணும்னா நீங்க சேலத்துக்கிட்ட ஒரு கோவில் இருக்கு, அந்த பக்கம் இந்த வாழ்க்கை தெரியும், அந்த கோவில் கிட்ட போனா அங்க ஒரு சிற்பி ஒரு சிற்பம் பண்ணிருக்கான், அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த இதுல என்னன்னா இந்த வாலிவதம் சீன் அவங்க இது பண்ணிருக்கான், வாலியே ராமர் அடிக்கிறார் இல்லையா, வாலி சுக்ரீவன் சண்டை பண்றது ஒரு பில்லர்ல இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட் பில்லர் இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், அதுல ராமர் இங்க இருக்கார் அப்படின்னு. சோ நீங்க ராமர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பில்லர் கிட்ட இருந்து நின்றா அந்த வாலியும் சுக்ரீவனும் இருக்கிறது அவரு சுத்தின் வரா இல்லையா, அந்த இது நல்லா தெரியும். அதே அந்த வாலி சுக்ரீவன் நிக்கிற அந்த பில்லர் கிட்ட போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க ராமர் இருக்கிறது தெரியாது, இன்னைக்கும் அந்த சிற்பம் இருக்கு. அப்ப என்னன்னா என்னோட கண்ணுக்கு ஒன்னு தெரியலங்கிறதுனால நீ மறைஞ்சிடுட்ட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாட, எனக்கு தெரியல நீ என்ன பார்த்தா நான் உன்னை பார்க்க முடியல, எத்தனையோ வாட்டி ஆறுது இல்லையா, அந்த மாதிரி ஆயிருக்கு.
அப்போ அதை பண்ணினப்ப அவன் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட், அவன் மேல அடிக்கிறார் விழுறான், அதுக்கப்புறமா அந்த அவன் வாலி வதம் மாறுது, அவன் விழுந்த உடனே அப்புறம் கொஸ்டின் கேட்கிறான், அவன் ஆயிரம் இதெல்லாம் கேட்கிறான், அவன் என்னெல்லாம் சொல்லி அக்யூஸ் பண்றானோ அது அத்தனையும் இல்லைன்னு தாரை வந்து சொல்றான். தாரை புலம்பும் போது நீ வந்து கேவலமான ஒரு மனுஷன் இவன் சொல்றான், இல்ல நீ அப்புறமே என்ன அவன் சொல்றான், அது மாதிரி இவன் சொல்றதுக்கும் அவன் சொல்றதுக்கும் கான்ட்ராஸ்ட், அவன் புரிஞ்சுட்டான் பகவான், இதனால நீ பண்ணின தப்பு, சுக்ரீவன் இப்படி நீ பண்ணிருக்க கூடாது அவன் சொல்றான். அவன் கேக்குறது இல்ல, கடைசியில என்ன ஆகுது, இது இத்தனை எல்லாம் அவள்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே வாலிக்கும் ராமருக்கும் சமாதானம் நடக்கிறது. அந்த கான்வர்சேஷன்ல இவன் அத்தனையும் சொல்லி எல்லாம் கேட்டப்போ ராமர் வந்து சில விஷயங்களை வாய் விட்டு சொல்றது இல்ல, ஆனா இண்டிகேட் பண்ற வாலிக்கே வாலி ஒரு இதுல முக்கியமான ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்லிடுறேன், ஏன்னா இது இது பெரிய டாபிக், மணிக்கணக்கா போக வேண்டிய விஷயம். இதுல ஒரே ஒரு இது மாத்திரம் என்னன்னா, வாலிய முதல்ல இந்த சொன்னா ராவணனை கூப்பிட்டு இது பண்ணிருப்பேனே, நான் சொன்னா அவன் கொண்டு கொடுத்துருப்பானே, சீதையை எல்லாம் கொண்டு பண்ணி அவ்வளவு இது பண்ணினு என்னென்னமோ சொல்லி கேக்குறான். ஒன்னே ஒண்ணு ராமர் சொல்ற, ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு இருந்ததுன்னா அதை ஆனர் பண்ணணுமா வேண்டாமா, நான் அக்ரிமெண்ட் இவன் கிட்ட என்ன பண்ணினேன், சுக்ரீவன் கிட்ட சரணாகதின்னு பண்ணவான காப்பாத்துறேன்னு அக்ரிமெண்ட் பண்ணினே அதை காப்பாத்தினே அது வேற விஷயம். அது போல அக்ரிமெண்ட் ஒண்ணு இருந்ததுன்னா அந்த அக்ரிமெண்ட் பிரேக் பண்ணி இன்னொரு மெண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம்னா எது செல்லுபடி ஆகும்னு கேக்குறாரு இல்லையா. அதாவது இவருக்கு அப்பதான் பிளாஷ் ஆகுது, இவன் யார், இவன் இந்திரனோட அம்சமா வந்தான் இல்லையா, இந்திரபுத்திரன் தானே வாலி. ராமாவதாரம் பூலோகத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன போட்டா, எல்லா தேவதைகளும் வானரர்களா பிறந்து ராம சகாயம் பண்ணணும், ராவண வதத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டது. அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணவன் வாலி. அவன் என்ன பண்ணா, ராவணன் வந்து வரும்போது முதல்ல ராவணனோட இவன் எவ்வளவு பவர்ஃபுல் வாலிங்கிறது சொல்றேன், அவன் சந்தியாவனம் பண்ணிட்டு நான் அவன் நதிக்கிறேல, அப்ப ராவணன் வந்து அங்க பின் இது பண்றச்சே ஏதோ சேஷ்ட, அவனுக்கு தான் பலசாலிங்கிற எண்ணம் இல்லையா, அப்ப பார்த்தான் வாலி வந்து சந்தியா வந்து தரையும் நிறுத்தல, இனி இவனை இவனை தன்னை அடிக்கிறதுக்கும் விடல, தன்னோட வாளால ராவணனை நல்லா கட்டிண்டு அங்கே இருந்து ஒவ்வொரு சமுதிரம் தாண்டி ஒவ்வொரு சமுதிரம் தாண்டி அங்கங்க போய் அவனோட அரியமெல்லாம் அவற்றோட கடைசியில வீட்டுல கொண்டு வந்து அந்த இத அங்கதனோட தொட்டில பூச்சி மாதிரி கட்டி வைக்கிறான். அதான் அங்கதன் போய் அப்ப கேக்குறான், என்னோட தொட்டில அப்பா வந்து கட்டி விட்டாளே பூச்சி, அதுதானே நீன் கேக்குறான். எப்படி இருக்கும் உனக்கு, அந்த மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல் அவன், அந்த மாதிரி இவன் நிறைய நம்மள பண்றான், இவன் அத அசாத்திய பலசாலி, இவன் நம்மள கொண்டுடுவாங்கிற மாதிரி அவனுக்கு தோணி இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடலாம், அப்ப நமக்கு இது பண்ண ஒண்ணும் ஆகாது, என்ன நீ ஒண்ணும் பண்ணாதே அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிறான். அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணும்போது அவ அதை படிக்கிறதுக்கு கண்டாவே அவன் என்ன சொல்றான், உன்னோட ராஜ்யம் என்னோட ராஜ்யம், என்னோட ராஜ்யம் உன்னோட ராஜ்யம், உன்னோட பத்தி என்னோட பத்தி, என்னோட பத்தி உன்னோட பத்தி, இப்படிதான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப், இதுவா ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் அவன் பண்ணிக்கலாம் அப்புறமா. அதனால அவன் ஒன்னும் பண்றது இல்லை, அதனாலதான் ராவணனுக்கு பலம் பயம், வாலி கேட்டிருந்தானே அவன் கொடுத்துருப்பான் அது வேற விஷயம், ஆனா வாலி கேட்கும்படியான அவசியம் வரக்கூடாது. ராமர் வந்து அப்படி கேட்டு வாங்கிப்பாரா இல்லையா. அதனால இங்க என்ன ஆச்சு, இந்த அக்ரிமெண்ட் எப்ப வந்தது, செகண்டரி பூலோகத்துல வந்து அவன் அடிபட்டு தோத்து போனப்ப வந்தது. ப்ரேயர் அக்ரிமெண்ட் என்ன ஆச்சு, தேவலோகத்துல ஆச்சு. அப்ப அந்த அக்ரிமெண்ட் ஆனர் பண்ணாம இந்த அக்ரிமெண்ட் நீ ஆனர் பண்ணா எதை பண்ணணும்னு கேக்குறாரு, புரிஞ்சுட்டு அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான், ஆஹா நான் தப்பா பண்ணிட்டேன், நான் பண்ணதுதான் தப்பு, நீ பண்ணது தப்பே இல்லைன்னு தன்வாயால ஒத்துக்கிறான். அது எழுதி அது ராமாயணத்துல இருக்கு, அது வந்து அவன் இவர் பேசுறதும் அவர் பேசுறதும் பதில் சொல்றதும் ஒவ்வொரு ஸ்லோகம் ஸ்லோகமா பார்க்கும்போது அந்த மாதிரி வரும். அது வந்து பெரியவாள உபன்யாசம் பண்ணும் போது கேட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, தவிர லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வச்சு நம்ம எதுவும் புரிஞ்சுக்க முடியாது. இது இருக்கு, அதனால நம்ம ஏர்லியர் கமிட்மெண்ட் இஸ் மோர் இப்போ லால போதமானா கூட அவ்வளவுதான், முன்னால ஒரு இது அக்ரிமெண்ட் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணி இன்னொன்னு பண்ணமானா அதோட இது போகாது, அதுதான் வேலிடிட்டி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி பண்ண உடனே நாம பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுட்டு நீ என்ன போறது தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறான். அந்த மாதிரி அவரோட ஒரு வியாஜ விருத்தி, அவர் வியாஜம் ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுன்னு வாலிய கொண்டாச்சு. ஏன்னா வாலி இப்போ இருந்திருந்தான்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்னும் எதற்கு இந்த சண்டை போடுறேன்னு வந்தா அவன் சன்னியம் ஃபுல்லா வந்துடும், இவர் எல்லா குரங்கையும் கொல்லணும், இவர் எல்லா குரங்கையும் கொல்றதுக்கு இவர் வரல, குரங்கு சகாயம் வச்சிருந்தா அவர் அங்க போகணும் லக்கேக்கு போகணும். வாலி கோசம் அத்தனை குரங்கையும் கொண்டுட்டா அதுவும் தப்பு இல்லையா, வாலி ஒத்தன் தானே தப்பு பண்ணுவேன், ஒத்தன் தப்பு பண்ணானா அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர அவன் சன்னியம் ஃபுல்லாத்துக்கு இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இங்க அவனை பண்ணல அப்படிங்கறதுதான் வியாஜ விருத்தியா அப்படிங்கிற வார்த்தையில சொல்லியிருக்க. சுக்ரீவ காத உத்யதம், சுக்ரீவனை கொல்லறதுக்கு முயற்சி பண்ணின அதுல பலம் அசாத்திய பலம் கொண்ட வாலினம் வாலியை வியாஜவருத்தியா ஒரு வியாஜத்தை வச்சிருந்து ஹத்வா கொன்னுட்டு அப்புறம் என்னாச்சு, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். சுக்ரீவ பட்டாபிஷேகம் பண்ணும் போது இப்போ வாலி வரவன் ஆயிட்டு அங்கதனை வந்து ராஜா இது பண்ணி அந்த அந்த சீன் எல்லாம் ஓவர். அப்போ அங்கதனை வந்து யுவராஜனா பட்டாபிஷேகம் பண்ண சொல்லி
இவனை சுக்ரீவனை வானர கிஷ்கிந்த ராஜ்யத்துக்கு ராஜாவா பண்ற. அவன் உள்ள கூப்பிடுறான், அவர் மாட்டேன்னு விடுற. எப்ப நான் ராஜ்யத்துல பிரவேசம் பண்ண மாட்டேன், வனவாசம் தான் எப்ப சொன்னா மரத்துல தான் இருப்பேன். அந்த 14 வருஷம் வனவாசம் தான், 14 வருஷம் முடிஞ்சாலும் தான் சிட்டிக்குள்ள வருவேன். எந்த சிட்டி ஆனாலும் நான் உள்ள வரமாட்டேன். லக்ஷ்மணன் அந்த மாதிரி இல்லை, என்னோட கூட தான் வந்திருக்கான் தவிர, அதனால உனக்கு அபிஷேகம் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவனுக்கு ராஜபட்ட அபிஷேகமும் அங்கதனுக்கு யுவராஜ பட்ட அபிஷேகமும் லக்ஷ்மணனால பண்ண வச்சுட்டும் நான் இங்க வெளியில தான் இருப்பேன். இப்ப வந்து உடனே அவன் பண்றான் பட்டாபிஷேகம் பண்ண உடனே சுக்ரீவன் சொல்றான், நீ சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்திட்ட, நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தணும் இல்லையா, இப்பவே கிளம்புறோம், இப்பவே கிளம்பி சீதையை தேடுறதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்கு நான் வானங்கள் எல்லாம் கூப்பிட்டு வரேன்னு சொல்றான். அப்ப ராமர் சொல்றான், இல்லப்பா இப்ப வருஷா வேளா, மழைக்காலம் வந்துருத்தோம், மழைக்காலத்துல வந்தா நீங்க குரங்கள்லாம் எங்க தேடி போவேள் இல்லையா, நமக்கு தேடுறதோ டிராவல் பண்றதோ எல்லாமே கஷ்டமா இருக்கும் இல்லையா, அங்க அங்க போய் தேடணும் பண்ணணும் கஷ்டம். நீயும் ரொம்ப வருஷம் அப்படி கஷ்டப்பட்டு இருக்க, அடி வாங்கி ஒரு இடத்துல கூட உட்காந்துல்ல, இப்ப சௌக்கியமா 4 மாசம் இருந்து இந்த மழைக்காலம் முடியும் மட்டும் உன்னோட ராஜ்ய சுகத்தை அனுபவி, சௌக்கியமாரு, மழைக்காலம் முடிஞ்ச உடனே வந்துடும், அப்ப நீ தேடி நம்ம காரியத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற. என்ன கன்சன்ட்ரேஷன் பாருங்க, இவ சொன்னதுனாலதான் அவன் போறான். அவன் வந்து முதல்ல மாட்டேன்லாம் சொல்ல, அவனும் நல்லவன் தான். அப்புறம் என்னாச்சு, அங்க போறான், அங்க போன உடனே வர்ஷா வேளாம் அனைஷிஹி, மழைக்காலத்தை நீ அங்க கழிச்சியாமே, எங்க மதங்க ஆசிரமந்தே, மதங்களோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல புகை இருக்கு இல்லையா, அங்க இருந்தே இல்லையா, எப்படி விரக தரளித்தா, ஐயோ சீதை எங்க இல்லையே பாவம், எங்க இருக்காளோ என்னமோ நம்ம அப்படி உட்காந்துருக்கோமே, அதை பத்தி நினைச்சு நினைச்சு காலத்தெல்லாம் எங்க கழிச்சு இல்லையா, அந்த சமயத்துல வர்ஷா வேளா முடிஞ்சது இல்லையா அப்படின்னு இத்தனை விஷயங்களும் ஒரே ஸ்லோகத்துல அவ்வளவு அழகா கொடுக்கறதுனா பட்டத்திரையால் தான் முடியும். இப்ப அந்த ஸ்லோகம் படிக்கிறேன். நீத்வா சுக்ரீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்துபே காயமுச்சைஹி க்ஷிப்வாங்குஷ்டேன பூயோ லுலுவித யுகபத் பத்ரினா சப்தசாலான் ஹத்வா சுக்ரீவ காதோத்யதம் அதுலபலம் வாலினம் வியாஜவ்ருத்யா வர்ஷாவேளாம் அனைஷீஹி விரஹ தரலிதஹ த்வம் மதங்காஷமாந்தே. ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு, இன்னும் ஒரு ஸ்லோகம் படிச்சுடுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் எனவே படிப்போம் இப்போ இல்லையா. இதுல சுக்ரீவே நானுஜோக்தியா சபயம் அபியதா வியூஹிதாம் வாஹினீம் தாம் ருக்ஷாணாம் ஈக்ஷி திக்ஷு ருதமத தயிதா மார்கணாயாவனம் ராம் சந்தேஷம் சாங்குலீயம் பவன சுதகரே பிராதிஷோ மோதசாலி மார்க்கே மார்க்கே மமார்க்கே கபிபிரபி ததா தத்ரியா சப்ரயாசை. அதுக்கப்புறம் எப்படி இந்த வான சைனிகள்லாம் வர வைக்கிறா, யார் யாருக்கு என்ன சொல்லி என்ன பண்றா, அதுக்கப்புறம் எப்படி இவாள்லாம் தேடிண்டா, இவ தேடி இருக்கும் போது ஹனுமார யார எந்த சைடுக்கு அனுப்ப போறான், ஹனுமார் கையில இவர் எப்படி மோதிரத்தை போட்டு ஒருவேளை சேத்தியை பார்த்தா போடுன்னு இவர் சொன்னது, இவாள சவுத் டைரக்ஷன் அனுப்புறது, எப்படி எல்லாரும் டிவைட் பண்ணி யார் யார் எந்த பக்கம் அனுப்புறதுங்கிறது அத்தனையும் இதுல சொல்லியிருக்கார். பட் அதுலயும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. இதை சொல்லும் போது இவ போறாரு இல்லையா, அப்ப ஹனுமார் அதை தாண்டி இதை கேட்டுட்டு அங்க போகும்போது அதுக்கப்புறமா சம்பாத்தியெல்லாம் அந்த தொலைஞ்சு போய் சம்பாத்தியை கண்டுபிடிச்சிருந்து அதுக்கப்புறமா சமுதிரத்தை தாண்டி லங்கையில பிரவேசம் பண்றாருன்னு சுந்தரகாண்டம் ஆரம்பிக்க போறது இல்லையா, அது அடுத்த ஸ்லோகத்துல மூணே அந்த ஒரே ஸ்லோகத்துல மூணே லைன்ல சுந்தரகாண்டம் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அது மட்டத்துக்குதான் முடியும், நமக்கு அப்படி சொல்ல முடியாது. பட் எனிவே அதுக்கு வருவோம், அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த என்னென்ன பண்ணினா அப்படிங்கிற சுக்ரீவேண அனுஜ உக்தியா சபயம் அபியதா வியூஹிதாம் வாஹினீம் தாம் ருக்ஷாணாம் வீக்ஷ்ய திக்ஷு த்ருதம் அத தயிதா மார்கனாய அவனம் ராம் சந்தேஷம் ச அங்குலீயம் ரெண்டுத்தையும் பவனசுத்தகரே பிராதிஷகா கொடுத்த உடனே சந்தோஷமா போயிட்டான் மோதசாலி. மார்க்கே மார்க்கே மமார்க்கே, மார்க்கன வழி, மமார்க்கேனா தேடுறது, அந்த பக்கம் போய் தேடுறதா, இந்த பக்கம் போய் தேடுறது, எல்லா டைரக்ஷன்ல போய் தேடினான்னு சொன்னா இல்லையா, அதை சொல்லியிருக்க. கபிபிஹி அப்பி ததா துவத் பிரியா, உன்னோட பிரியான சீதையை எல்லாரும் சப்பிரயாசைய ரொம்ப பிரயாசப்பட்டு தேடினா அப்படின்னு சொல்ற. அவர் எப்படி அந்த சைனியங்களை வரவழைச்சான், அவளை வந்து எப்படி எந்தெந்த டைரக்ஷன்ல யார் யார எப்படி அனுப்பிச்சான், ஏன் அப்படி அனுப்பிச்சான், சுக்ரீவனும் புத்திசாலி அதனால என்ன அழகா பிளான் பண்ணி அவன் அப்படி அனுப்பிச்சான் அப்படிங்கறதுலாம் சுவாரஸ்யம் நிறைய ராமாயணத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அதோட அர்த்தத்தை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், இல்லட்டா அவ்வளவு டீட்டெயில் சொல்ல முடியாது. அப்படி ஷார்ட்டா நான் இதே இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே சொன்னு இந்த ஸ்லோகம் ஆயிடுது, பட் இதுல இருக்க அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடும். அதனால கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்கலாம், இதை பார்த்துட்டு சுந்தரகாண்டத்துல பிரவேசம் பண்ணலாம். அதனால இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.